பூபதி கேக்குதா? கேக்குது ப்ரோ. நீங்க கால் பண்ணி பார்த்தா நான் தான் கால் பண்ணா உங்களுக்கு. என்னாச்சு ப்ரோ, ரொம்ப டயர்டா இருக்கீங்க போலே. ஓகே லைவ் வந்துச்சு போல. வந்துட்டா. ஆமா டே த்ரீ. ஆமா ஆமா டே த்ரீ லைவ். மெசேஜ் வந்திருக்கு. வந்துச்சு ப்ரோ, வந்துச்சு லைவ் வந்துச்சு லைவ் வந்துச்சு. ஹாய் ஹலோ அதான் நண்பர்களே, வணக்கம். இது நான் உங்கள் கோபிநாத். உங்களை அன்புடன் நம்மளோட சேனலுக்கு வரவேற்கின்றோம். நம்மளுடன் இன்னைக்கு இணைந்து இருப்பது நம்மளோட பூபதி. ஸோ வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். ஆல் பார்த்துருக்கேன், லைக் தட்டி விடுங்க பார்க்கலே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூபதி, ஹாய் சொல்லு பூபதி. ஹாய் ப்ரோ. ஹாய் உங்கள் பாசம் நேசம் அன்பு நேர்ந்த உங்கள் பூபதி நண்பன் வந்து விட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி ப்ரோ வந்து ரொம்ப டயர்ல இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா அவரால் சரியா பேச முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பீங்கன்னு கொஞ்சம் தெரிகிறது. அதனால வருத்தப்படாதே. நம்ம சுதாலயா ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஹாய் வணக்கம் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் 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 ஹாய், டே லவ் யூ கோபி மச்சான் பாய். ப்ரோ. யார் ப்ரோ உங்களை டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் டெவில் லவ் யூ கோபி பாய் சொல்லியிருக்காரு வாத்தியார் ஓபி. ஹாய் ப்ரோ, நியோ ப்ரோ, வணக்கம் ப்ரோ. சுதாலியா, ஹாய் ப்ரோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாத்தியார் ப்ரோ ஹாய் வணக்கம். ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. டே மச்சான், டேய் ஸ்வாக படி கொன்றுவேன். இன்னொரு தடவை அப்படி பேசினா நான் பிளாக் பண்ணி விட்டுருப்போம். அவனை இன்னொரு தடவை பேசினா யார் அது சுவாக வணக்கம். படியாது. வணக்கம் அண்ணா, வணக்கம் 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 வணக்கம். ரூம் மேட்ச் போடுங்க. எஸ் ப்ரோ, ரூம் மேட்ச் தான் ப்ரோ, ரூம் மேட்ச் தான் போடுறோம். ஹாய் பூபதி, ஹாய் 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 ஹாய். பிகில் பாண்டி அவர்களே, ஹாய் 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 ஹாய். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்னைய மறந்துட்டியா? டாய் கொன்றுவோம் உன்னையே. ஹாய் மக்களே, பாய் பாய். ஹாய் பாலா, ஹாய் பாலா, வணக்கம். பார்த்துருக்க அனைத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ப்ரோ, பிகில் பாண்டி, பூபதி ப்ரோ அண்ட் கோபி ப்ரோ, வணக்கம் ப்ரோ, வணக்கம் வணக்கம். எவ்ரி ஒன் வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ பார்த்துருக்க அனைத்து லைக்கை தட்டி விட்டு பாருங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் தியர் நல்ல உள்ளங்கள். வணக்கம் அண்ணா, வணக்கம் 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 வணக்கம். என்ன ப்ரோ இவ்வளவு வணக்கம் உங்களுக்கு. அவ வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிகில் பாண்டி ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. யாரு யாரும் தெரியும். பாலச்சந்திரன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவல். என்ன ப்ரோ யாரோ அமைச்சிருக்கா? ஐஎம் ஐ எம் ஒசூர். ஒசூர். கோபப்படாதீங்க சக்திவேல், கோபப்படாதீங்க துரைசிங்கம். வணக்கம் வணக்கம், கோபப்படாதீங்க. சற்று பாத்துக்கலாம் ஓய்வெடுக்கின்ற ப்ரோ, பாத்துக்கலாம். நேரத்தில் நான் வந்து வந்து விடுவேன், கண்டிப்பாக சர்வருக்கு வருகின்றேன். பிஎஸ்டிசி நைட் பாட் ஹாய் டு ஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு சொல்பா டயர்டாக இருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா டிஸ்டர்ப் வந்து என்ன உள்ள இன்வைட் பண்றவங்க நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்புறம் உள்ள வந்துட்டு எனக்கு முன்னாடி இருக்கீங்க போலயே. ஓகே பிஎஸ்டிசி வேற லெவல நைட் போயிட்டு பாட் இருக்கு. இன்னிலிருந்து நம்ம சேனலுக்கு மாடரேட்டர் ஆகிட்டாரு. வாழ்த்துக்கள். யார் ப்ரோ பிஎஸ்டிசி நைட் பாட்டா ப்ரோ? ஹாய் டு ஆல் ப்ரோ. ஆல் ப்ரோ ப்ரோ பிஎஸ்டிசி நைட் பாட் யாரும் கண்டுபிடிச்சிங்களா நீங்க? கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ரத்னா ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருடைய நம்ம டெஸ்டருடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்காரு. அவரு பண்ணிட்டாரு அவரு. ஏன்னா பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீம்ஸ் மட்டும் தான் உள்ள அளவு. அதை வந்து தெரிவிக்கணும். பாத்துட்டு அனைத்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல்ல வந்து தட்டி விடுங்க. அப்படியே ஹால்லயே வச்சிருக்கீங்க. அப்ப நாங்க ப்ரோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பண்ண போறேன். நோட்டிபிகேஷன் வந்து நிற்கும் ப்ரோஸ். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா வெறித்தனமான மேட்சஸ் இன்னைக்கு தான் டே த்ரீ. எஸ் நம்ம ஓகேனா வீக்லி வீக்லி மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கன்யூஸா நம்ம வந்து 7 டேஸ் வந்து மோஸ்ட் கில் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? 400. ஐ மீன் அதான ப்ரோ, ஆமாம். அதே தான் நினைக்கிறேன். 400 ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதனால இன்னைக்கோட பார்த்தீங்கன்னா 3 டேஸ், 2 டேஸ் கம்ப்ளீட் ஆகி இப்போ 3 டேஸ், ஐ மீன் 3rd டேஸ் நம்ம போயிட்டு இருக்கு. அதனால் பார்த்துட்டு அனைத்து நல்லா உள்ளவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்ல துணி தட்டி விடுங்க ப்ரோ. இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லா டீமும் சீக்கிரம் வாங்க ஐயா. ப்ரோ ஃபீனிக்ஸ் பிரபா ப்ரோ வந்திருக்காரு பாருங்க. நேற்று ஃபுல்லாக வேற லெவல் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபீனிக்ஸ் பிரபா ப்ரோ. அரே யா ஆப்ரோ ஆப்ரோ ஆப்ரோ, இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? கோபி ப்ரோ கருத்துக்கள் ஃபீனிக்ஸ் ப்ரா ப்ரோ நான் பிரபா ப்ரோட. நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நீயே அதிகமாக சொல்லுவ. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கோபி ப்ரோக்கு வந்து நல்ல ஒரு நண்பன் நண்பன் மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். இந்த கான்க்ரோ புஷிங்ல அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அவரு. அதனால அவரும் ஒரு முக்கிய புள்ளி எங்களுடைய இடத்துல. ஓகேங்களா?
மட்டும் இல்லாம வைப்பர் ப்ரோ, வைப்பர் போல்ட்டு, ஏக்கர் போல்ட்டு, அவர் என்ன ப்ரோ இன்னைக்கு வந்து லோகோ வேற மாதிரி வச்சிருக்காரு, ஸ்னைப்பர் வைப்பர்னு சொல்லிட்டு ஒரு லோகோ வச்சிருக்காரு உள்ள. எங்க அந்த விய போட்டு சாம பாம்பு வந்து கொத்தற மாதிரி இருக்குமே, ஏன் விய பாம்பு முழுங்கிருச்சா என்ன வைப்பர் பாய்? ஆக்சுவலாக இந்த லோகோ கிரியேட்டட் பை சந்தோஷ் சரண், அதையும் சொல்லி விரும்புகிறேன். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. லாரா கிராஃப்ட் ப்ரோ, வணக்கம் வணக்கம், வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீமிங். எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ. பூபதி வேற லெவல்னு சொல்கிறாங்க. டெவிலா நிறைய பேசிட்டீங்க, அதனால் உங்களை நாங்கள் சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் வராது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டெவிலா. ஸ்வாக் வட்டி தான் எங்களுக்கு தெரியுது. ஹார்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் லாரா கிராஃப்ட், தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ. நல்ல உள்ளங்களுக்கு நிறைய நன்றி 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 நன்றியை தெரிவித்துக்கொள்வது ஒரு மிகப்பெரிய நன்றியாக கருதுகிறோம். வினோ வி, ஹாய் பாய், ஹாய் 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 ஹாய், வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீமிங். லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வி ஆல்சோ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ லாட், பிகாஸ் வி ஆல் ஆர் அ ஃபேமிலி. ஸோ வி ஆர் ஹியர் டு மேக் சம் ஸ்ட்ராட்டஜி. கேன் யூ மேரி மீ? இது கலாய்க்கிறாங்கடா ப்ரோ. பார்த்தீங்கன்னா அஸ்வின், அஸ்வின் பப்ஜியும் போட்டு கடைசி எம் போட்டிருக்காரு ப்ரோ. இது வந்து என்ன மேட்ச் கேரு ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 7 days வந்து மேட்ச் வந்து மோஸ்ட் கில். எத்தனை டீம்? 24 டீம் ப்ரோ. 24 டீம் பத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. 24 டீம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மட்டும் இல்லாம அந்த நாலு பேர் யாருன்னா அவங்கள மட்டும் உள்ள வந்து அலோவ் பண்ண, மற்ற யாரும் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் கில் வீக்லி, ஐ மீன் 7 days வந்து மோஸ்ட் கில் எந்த டீம் அதிகமா கில் அடிச்சிருக்கோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 rupees ப்ரைஸ் மணி. ஈஸியாக அடிச்சுட்டு போகலாம் ப்ரோ. இதெல்லாம் டெய்லியும், ஐ மீன் டெய்லி வந்து விளையாடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 day வந்து ஃப்ரீயாக விட்டீங்கன்னா கூட அது வந்து நாங்கள் கவுண்ட் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? 1 day வந்து இதனால கணக்கு இல்லை, அது முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதனால் டெய்லி வந்து விளையாடுங்க மேட்சஸ், ஓகேங்களா? ஓகே. லாரா கிராஃப்ட், எனக்கு 4 தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? 5வது இடம்னா ஓகேவா? இல்லை 6வது இடம்னா ஓகேவா? அப்படிலாம் இருக்குது. ஸோ பார்த்துருக்கானது நல்லா லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பப்ஜி ஸ்னைப்பர் சமைச்சேன்னா, நான் பேசி கொண்டு இருப்பது உங்கள் கோபிநாத். என்னுடன் இணைந்திருப்பது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூபதி. பரவாயில்ல மண்ணா, பரவாயில்ல மாமாவா. சரி நவீனே, நல்லா கலாய்க்கிற, சூப்பராக கலாய்க்கிற, நல்லது. லாரா கிராஃப்ட், கேன் யூ மேரி மீ? ஆ கோபி பாயே, இது எல்லாம் என்ன இதெல்லாம்? அது அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒன்றா இது மாதிரி ஒன்று வந்து லாரா கிராஃப்ட் பேரெல்லாம் மாத்தினா தான் வந்து அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நவீன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான ட்ரை எல்லாம் பண்ணுறான் டெய்லி டெய்லி. சரியா, நீ என்ன பண்ணு, லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் போட்டு விடு, அப்படி என்ன ஏத்து சப்ஸ்கிரிப்ஷனு. நைஸ் தெரியாதுன்னு. அது மட்டும் இல்லாம அவர் கொஞ்சம் ஒர்க்ல இருக்காரு, அதனால ப்ரோ நவீன் பாய் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அவர் கொஞ்சம் ஒர்க்ல இருக்காரு, அந்த பொண்ணான நேரத்தை எங்களுக்கு செலவு பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபீனிக்ஸ் டீம் இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபீனிக்ஸ் டீம் இஸ் இயர் அண்ட் ஆர்ஜே ஃபீனிக்ஸ் ஆர்ஜே இஸ் இயர் மை பிக் ஃபேன், பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ, ஆர்ஜே ப்ரோ பிக் ஃபேன் அண்ட் ஃபீனிக்ஸ் பிக் ஃபேன், எல்லாருக்குமே பிக் ஃபேன். ஐம் பிக் ஃபேன் ஆஃப் த ஃபீனிக்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆல்சோ த பேட் டீம் ஹஸ் பீன் என்டர் டு த பேட்டில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளே டீம் ஹஸ் ஆல்சோ என்டர் டு த பேட்டில். ஜிஜி இஸ் இயர், ஜிஜி டீம் இஸ் ஆல்சோ கமிங் ஹியர், அவங்களும் வந்திருக்காங்க, மிக்க நன்றி. அதே மாதிரி லவ் டீம் இஸ் ஆல்சோ ஹியர், லவ் ஹேனா வில் பி ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கமண்ட் இஸ் இக்னோட் நாட் இக்னோட் ஹேஷ்டாக் ஃபைண்ட் மீ, ஐம் நாட் நவீன். ஓகே, நல்லா தான் இங்கிலீஷ் பேசுகிறேன். அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா அது நவீன் கிடையாது, கண்டுபிடிச்சிட்டோம், அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஹாய் திவ்யா, ஹாய் 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 ஹாய், வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீமிங். திவ்யா பார்த்துருக்கானது நல்ல ஒன்று, லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் மக்களை. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது பப்ஜி ஸ்னைப்பர் சமைச்சானு, நான் பேசி கொண்டிருப்பது உங்கள் கோபிநாத். வாத்தியார் ஓபி ஃபைண்ட் மீ லாரா கிராஃப்ட். ப்ரோ ப்ரோ எனக்கு இதுல என்ன விஷயம்னா, நீங்க போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பார்க்க முடியல ப்ரோ. நிறைய பேர்த்த வந்து நான் மிஸ் பண்றேன், பாக்கலாம்னு எதிர்பார்க்கும் போது பார்க்க முடியாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தெரியுதுடா, தெரியுதுடா, தெரியுது. சரியா, திவ்யா போட்டோ நீ பார்த்தே ஆகணும், தெரியுது. இல்ல ப்ரோ அப்படின்னு இல்ல ப்ரோ, அவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு சந்தோஷுடைய ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்டு அவங்க ப்ரோ தான், ஓகேங்களா? ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட், ஓகேங்களா? பார்த்தது இல்ல, அதனால சரி பாக்கணும் ஒரு எண்ணம். அவங்களே சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இவங்க ஐயோ லாவண்யா ப்ரோ, அப்புறம் வேற யாரு, அவங்க சிஸ்டர் இன்னொரு ப்ரோ இருக்காங்க, அவங்க அவங்க பார்த்தது இல்லை, அதனால கேட்டேன் ப்ரோ. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் பண்ணுவாங்களா, அப்போ வந்து அவங்க ஃபோட்டோஸ் அப்படியே பார்க்கலாம் எப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நம்ம பார்க்க முடியாது,
கோபி ப்ரோன்றாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு தெரியல. சரி திவ்யாவை இங்கேயே பாத்துக்கோ, லைவ்லயே காட்டுற. பாத்துட்டு திவ்யா தான் பாத்துட்டியா? ஹாய் சொல்லிட்டு போச்சு. அந்த திவ்யா தான் இந்த திவ்யா. திவ்யா திவ்யா எங்க 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 23 ஸ்லாட்ல எவன தேர்ட். அவன டிவைஸ் ஜாமி சரி ஆல்சோ ஓகே என்டர் ஓகே டு த பேட்டில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளிச் டீம் இஸ் ஆல்சோ என்டரிங் டு த பேட்டில். 8:15 கரெக்டாக வி வில் ஸ்டார்ட் த மேட்ச். ஓகே எனி சாய்ஸ் குடு பாய். எஸ் எனி சாய்ஸ் குடு பாய். ஓகே ஹாய் ப்ரோ, பப்ஜி தமிழன் ப்ரோ வாங்க ப்ரோ. டிஜிபி துரைசிங்கம். அரே பாய் நீ தானா அது? டிஜிபி துரைசிங்கம் கேப்ஷன் எல்லாம் போட்டால் நைட் பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து பிடிங்கிட்டு போயிடும் பல்ல. ஆமாம் தேங்க்ஸ் ஃபார் தட் டிஸ்லைக்கர்ஸ். வி வெல்கம் த டிஸ்லைக்கர்ஸ் பிகாஸ் பீப்புள் ஹூ ஆர் தேர் ஃபார் த டிஸ்லைக்கிங். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுவாங்க தான். தே வில் ஆல்வேஸ் கிவிங் டிஸ்லைக் அப்படின்னு சொல்லலாம். ஜிஜி ப்ரோ வந்து அந்த டிஸ்லைக் பண்ணுறேன், அந்த டிஸ்லைக் பண்ணுற அந்த மகராசர் ஒருத்தாவே ஒரு டைம் உங்களை பார்க்கணும் எதிர்பார்க்குற ப்ரோ, வந்துருப்பாங்க ப்ரோ. நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் ப்ரோ, நீங்கள் வந்து டெய்லி எங்களுக்கு அந்த அந்த ஒரு செகண்ட் வந்து எங்களை டிஸ்லைக் போட்டு போறீங்க. அந்த பர்சன் சாரி ப்ரோ, அந்த பர்சன் அந்த பர்சன் யாரு டெய்லி வந்து யாரு போட்டு போறான்? யாரு ஆல்சோ மனசை என்டர்ட். நம்மளுக்காக நம்மளுக்காக வந்து போட்டு போறான், வாழை மடக்கட்டு போட்டு போறான். ஏய் இதுனா 100 cc எல்லாம் வந்திருக்குது. 100 cc இ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கிறாங்கயா. ஓ மை காட் அரையா 100 cc அடிக்க போறான். இட் கான் 100 cc இ ஸ்போர்ட்ஸ். இது அந்த கிளான் இல்லையா? அந்த கிளான் தானா? ஓகே ஸ்பாட் அண்ட் க்ரஷ். ஓகே நைஸ் நைஸு நைஸு. ஜிஜி விக்கி இஸ் ஆல்சோ என்டர்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட் டீம் இஸ் ஆல்சோ என்டர்ட். லவ் டீமில் வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ லவ் டீம் இஸ் என்டரிங். ஸோ பாட் டீம் வந்துருக்கிறாங்க. டிவைஸ் டீம் இஸ் ஆல்சோ என்டர்ட். ஐ எம் பேக். ஹாய் ஹாய் முள்ளு வணக்கம், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங். ஹாய் வாத்தியார் ப்ரோ வணக்கம் 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 எவ்ரி ஒன். எல்லாருக்குமே வணக்கம் கைஸ். பார்த்துருக்க அனைத்து நாளில் உங்களுக்கு லைக் தட்டி விடுங்க மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பப்ஜி ஸ்னைப்பர்ஸ் தமிழ் சேனல். அண்ட் வி ஆர் கோயிங் டு ஆஸ்க் ஃபியூ க்வெஸ்டின்ஸ். அந்த க்வெஸ்டின்ஸ்க்கு நீங்கள்லாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் தி வீக்லி கண்டஸ்ட். அந்த வீக்லி கண்டஸ்ட் யூ வில் கெட் அரௌண்ட் லைக் 500 to 600 UC. அது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டிவைடட் ஃபார் த பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஹஹா ஹஹா என்று சிரிக்கின்றான் நவீன். நவீன் தான் மாட்டிக்கொண்டான் எஸ் அப்படி என்று நினைக்கின்றேன் நவீனே. ஓகே ஹாய் ப்ரோ. கே கோபி ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ரோ. பார்த்துருக்க எனக்கு நல்லா இருக்கும். லைக்கை தட்டி விட்டு பாருங்க மக்களை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சொல்கிறா பூபதி உங்கள் பப்ஜி ஸ்னைப்பர் ரைட். அப்புறம் ஆமா பப்ஜி ஆமா வாடா போட பூபதி. வெளியே பூபதி வாடா போடான்னு சொல்ற நினைக்காதீங்க. ஆக்சுவலா வந்து என்னோட தம்பி. அவன் சிம்பிள் ஒரே குடும்பம். உடன் பிரபா உயிர் உயிர் ஒரே குடும்பம் மாதிரி வேற. நான் வந்து அப்படியே வெளியே வந்துருச்சு, ரொம்ப நேரம் சுத்தி இருந்து வெளியே வந்துருச்சு. கொஞ்சம் நேட் பண்ண ப்ரோ கண்டிப்பா என்னன்னா. ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. நீங்க பாத்து கொண்டிருக்கிறது பப்ஜி ஸ்னைப்பர் தமிழ் சேனல் ப்ரோ. ஓகேங்களா? நீங்க பாத்து கொண்டிருக்கிற சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் கொஞ்சம் தட்டி விடுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ வந்துருச்சா ப்ரோ? வந்துருச்சு வந்துருச்சு ப்ரோ. கோபி ப்ரோ வந்து பிக் ஃபேன் பிக் ஃபேன் ப்ரோ. நீங்க வந்து மேட்ச்சுக்குள்ள வரீங்களா இல்ல? சந்தோஷ் ப்ரோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இன்வைட் பண்ணுங்க, ஏன்னா வெளியே வந்துருச்சுன்னா. ஹாய் சந்தோஷ் சார். முருகன் முருகன் ப்ரோ. இந்த முருகன் ரஜினி முருகன். ஐயோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றது ஸ்னைப்பர் ரத்னா வந்து சொல்லி சொல்லியிருக்காரு. வாங்க ரத்னா வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங். ஹாய் கோபி ப்ரோ, ஹாய் பூபதி ப்ரோ என்று லாவண்யா சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் லாவண்யா நீங்கள் சொன்னது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ப்ரோன்றது மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஐம் நாட் ப்ரோ டு எவ்ரி ஒன். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சொல்லாதீங்க. அங்கிள் சொல்லுங்க. முள்ளு வணக்கம் 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 பூபதி ப்ரோ. இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுதுல. ஆமா பில்கேட்ஸ் ஹாய் ப்ரோ. கண்டிப்பா வணக்கம் ப்ரோ பில்கேட்ஸ் ப்ரோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியவில்லை சரியவில்லை என்பது டயர்ட் ஆயிட்டாரு. அதனாலதான் வேற அங்கிள் ப்ரோ போட்டாங்க ப்ரோ. வேற லாவண்யா ப்ரோ வேற லாவண்யா. நான் உனக்கு ப்ரோன்னு கூப்பிடுறதுல உனக்கு தப்பு இல்லையா ப்ரோ? இதுதான் இதுதான் தவறான செயல். அங்கிள் இல்லை இதுதான். ஆமா ஆமா அங்கிள் இல்லை தப்பா சொல்லிட்டீங்க. செத்தப்பா சொல்லுங்க. அது கஷ்டப்படுறதா இல்ல? அடே கொன்று வேண்டா. மை லவர் பூபதி இருக்காரா? இருக்காரு இருக்காரு. அப்ப கண்டிப்பா அது ஒரு ஆண்டியா தான். ஆன்டி இந்தியன் பூபதி இருக்காரு. அப்ப நீங்க ஆண்டி தான். என்ன
டெய்லி ஒரு நேம் வச்சுட்டு வரான் நவீன் பிரியா. ஆனா போட்டோ மண்டையில இருக்க கொண்டைய மட்டும் மாத்த மாட்டேன்டா. ஹாய் ப்ரோ, டாக்ஸிக் பாய் ஆஜா ரே, ஆஜா டாக்ஸிக் பாய் ஆஜா. வணக்கம் கண்டிப்பா ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம் டாக்ஸிக் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. பிரியாங்கிறது பாத்தீங்கன்னா நவீன், இவங்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்ல. நவீன் நம்ம சந்தோஷ் ப்ரோடைய அத போட்டோ மாத்த மாட்டேன்றான் பாவன். மண்டையில இருக்க கொண்டைய மாத்த வந்துடுறான் பூவரி. ஒருவேளை அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட தீவிர ஃபேனோ ஹாய் அபிக்குட்டி, நவீன் பாய். ஹாய் 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 அபிக்குட்டி வணக்கம். ப்ரோ நெது அவுஸ் திஸ் ஆ அவுஸ் தட் அவுஸ் தட் என்ன வரும்? How is that இல்லடா, who is that? அவங்க ஊக்க டபுள் மாத்தி. ஐயோ ஐயோ, இரு ப்ரோ இரு ப்ரோ, நான் அது கூட ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். இருக்கு இருக்கு. ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் கோபின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஐ லவ் யூ பூபி ப்ரோ. ஆ சரி ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஐ லவ் எஸ் யூ ப்ரோ, ஐ லவ் யூ ப்ரோ. கைஸ் பாத்துட்டு இருக்கோம், என்ன பண்ண சொல்லுப்பா, பாத்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நல்ல உள்ளவங்களும் லைக் பண்ணுங்க ப்ரோ. அந்த பையனை இன்வைட் என்ன பண்ணி பண்ண விடு ப்ரோ. போறீங்க போ, அந்த பையனை இன்வைட் பண்ணு ப்ரோ. நீ இன்வைட் பண்ற வரைக்கும் நான் உளறிட்டே இருப்பேன் ப்ரோ. கொஞ்சம் இன்வைட் பண்ணு ப்ரோ, இன்வைட் பண்ணு ப்ரோ கொஞ்சம். இல்லனா அது அவ்வளவுதான். டக் டீம் இஸ் ஆல்சோ என்டர்ட், டக் டீம் இஸ் என்டர்ட். என்னால அப்புறம் நான் இங்க பாத்தீனே எனக்கு இன்வைட் மேல இன்வைட் வந்திருக்குது. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீனா லக்கி சாம், லக்கி சாம் மை ஃப்ரெண்ட், அவங்களும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு அவங்க. அதனால பாத்தீனா கொஞ்சம் இன்வைட் பண்ண டக்குன்ட்டே. லக்கி சாம் இன்வைட்டடா? ஆமா ப்ரோ. அந்த பொண்ணெல்லாம் பாவம், என்கிட்ட வந்து ஃப்ரெண்டா சேர்ந்துங்கன்னு கஷ்டப்படுறாங்க எல்லாம். என்ன பண்றது பூபதி உள்ளவா? ஆமா ப்ரோ, நீங்க இன்வைட் பண்ணீங்க உள்ள வந்துடும் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க இன்வைட் பண்ணு ப்ரோ. பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணுறது உங்க பப்ஜி ஸ்னைப் பாக்குறது, பப்ஜி ஸ்னைப்பர் தமிழ் சேனல். இவ்வளவு பெருசா வந்து பாத்தீங்கன்னாக்கா அடிக்கிறீங்களே, என்னால முடியல, படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மக்களே. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, டெஸ்ட் பை கேமிங் ப்ரோ, வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. பில்கேட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கலாச்சினாரு. எஸ், இன்னைக்கு வந்து ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய. யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிகில் பண்ணி தான் ஃபன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுகிறாரு நினைக்கிறேன். பூபதி எல்லாம் இன்னைக்கு ஓட்டுற ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பூபதி கலண்டாண்டா அப்படின்ற மாதிரி இது. எஸ் இது வேற ரூம்ல இருக்கிறேன்னு சொல்ற சார் பாருங்க. பிகில் பாண்டி ப்ரோ, நான் வேற ரூம்லயா? நான் எங்க வீட்டு ரூம்ல தான் ப்ரோ இருக்கேன், வேற எங்க போகல நானு. நீங்க வேற ஒண்ணு வேற ஏதோ ரூம்ல இருக்காரு. நான் ஆமா ப்ரோ, நான் வேற ஏதோ ரூம்ல தான் இருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எங்க அந்த ரூம்ல இருந்தேன், மாறி இந்த ரூமுக்கு வந்து. ஏய் ரீஸ்டார்ட் பண்ணி டக்குனு வா, டைம் ஆயிருச்சு, 8:16 ஆயிருச்சு, டக்குனு போனவா? ஏன் பூபதி ப்ரோ, எல்லாம் போனாங்க, ரிக்வஸ்ட் கொடுக்கும் போல. எஸ் எல்லா பொண்ணுங்களும் ரிக்வஸ்ட் இருக்கும் போல. ஆமா, நிறைய நிறைய இந்தியனுங்க, ஆன்டி இந்தியனுங்க. அவன் ஆன்டி இந்தியன் போல்தே. ஐயோ ஆமா போல்தே, நீ இப்படியே சொல்லு போல்தே. So those who are below level 40, please do not join to our room match, because this is above level 40. We are just giving a chance. So please, vandha pathinaaka, do not join. Adindra thella theliva solugrom. Okay, poi solran Gopi bro. Murugan bro, wait bro, let's start in other 2 minutes. Let's start panuvom ena Bhupathi vandha spectator slot la vandha enakku konja nalla irukum. So please wait guys, do not rush off. Adu wait pannunga, konja marandiradinga. Na 8:15 ku la start pandruvenra. Indha paiyam அதுதான் கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. தி டெக்னிக்கல் பார்ட் ஃப்ரம் அவர் சைடு. சோ ப்ளீஸ் வெயிட் கைஸ். ஓகே, அது வந்து இந்த ஜியோ சிம் வந்து பாத்தீங்க ரொம்ப சதி பண்ணுது ப்ரோ. என்னன்னு தெரியல. எப்பா வந்தியா இல்லையா? டக்குனு வா, பெரிய பெரிய டீமுகள் எல்லாம் எல்லாம் இருக்காங்க, நம்ம என்ன பண்றது? எவ்வளவு நேரம் உட்காருவாங்க? வரியா இல்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டா சொல்லு. நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்கலாம். ஓகே, நீங்க தண்ணி குடிச்சு 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 எனர்ஜி எல்லாம் போயிரும் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. வணக்கம் ப்ரோ, வணக்கம், வணக்கம் பாய், வணக்கம் பாய், வணக்கம் பாய், ரேவா பாய், வேற லெவல் பாய். நீ வந்து வணக்கம் ப்ரோ, ஜிஜி ரேவா ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, யூ ஆர் ஆசம் பிளேயர். தேங்க் யூ ஃபார் கமிங் இன் தி லைவ் சாட். இப்போ இன்வைட் பண்ண சொல்லுங்க. ஓகே ப்ரோ, பதி இன்வைட் பண்ண சொல்லுங்க. மனசு ரீசெட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமா ப்ரோ, இன்வைட் பண்ணி விடு ப்ரோ அந்த பையனை டக்குனு. வாடா வெள்ள வெள்ள போறாங்க. எங்க வெளியே போறனா? இது எங்க? ஐயோ வாட் ஹேப்பன் டு பூபதி, ஐ மிஸ் ஹிம். ஓகே ஓகே, பில் கேட்ஸ் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். கோபி 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 தல, ஹாய் 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 கோபி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அபிக்குட்டி எல்லாருக்கும் வணக்கம், பாத்துருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீப் சப்போர்ட்டிங் அஸ் பை வாட்சிங் தி லைவ் ஸ்ட்ரீமிங். பூபதி உள்ள, எஸ் ஸ்டார்ட் 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 பை ஸ்டார்ட் பை பை ஸ்டார்ட் கரோ பை பிகில் பண்டி பை ஸ்டார்ட் கரோ ஸ்டார்ட் கரோ 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 ப்ரோ. இன்னைக்கு லெஜெண்ட் வரலையா? இன்னைக்கு லெஜெண்ட் வரல, ஸ்டார் டியோ டீமும் வரல, எதுக்குன்னு தெரியல. லெஜெண்ட் டீம் வரமாட்டாங்க ப்ரோ. வை? பிகாஸ் எனக்கு வரமாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேற்று செம்மையா அடி வாங்கிட்டு போனாங்க, கண்டிப்பாக வரமாட்டாங்க. வைட், நான் ஸ்ட்ரீம் மட்டும் பார்க்குறேன். ஓகே 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 ஓகேடா, கிளாஷ் ஆஃப் கன்ஸ் சரிடா, ஓகேடா.
ரைஸ் நைஸ் நைஸ் ஹாய் ஹாய் அபிநந்தன் கேமர் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ரோ. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இஃப் த நாட் த ரெஜிஸ்டர் டீம் இல்லைனாக்கா யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கில் எடுத்தாங்கன்னா தே கில் ஓன்ட் பி கவுண்டட் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஸோ வாருங்கள் மக்களே, ஸ்லெட் ஸ்டார்ட். டெக்ஸ்டர் டிஸ்கனெக்டட் ப்ரோ, ஓ மை காட். இல்ல ப்ரோ, இருக்காரு இருக்காரு, வந்துரு வந்துரு, அவர் உள்ள வந்துரு, அவர் வந்தாதான் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஓ எஸ் 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 ப்ளீஸ் வெயிட் 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 கைஸ் வெயிட் கைஸ். லவ் டீம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க. மக்களே ப்ளீஸ் வெயிட், வி வில் ஸ்டார்ட் த மேட்ச் இன் அதர் 2 மினிட்ஸ். நான் ட்விஸ்ட் பைட் இல்ல ஃப்ரீஸ் ஃபியர்லெஸ் ஷாட். ஓகே ப்ரோ, ஃபியர்லெஸ் ஷாட் வணக்கம். ஓகே ஸ்டார்ட் ஸ்டார்ட் கரோ யார், அவர் தான் யார் ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். ஆல்வேஸ் யூ ஆர் வி ஆர் சீக்கிங் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் அஸ். லைக் தட்டி விடுங்க மக்களே. எஸ் அஃப்கோர்ஸ் ஜெபா ஜெபா பண்ணிடலாம். ஓகே பண்ணிடுங்க ஜெபா, வேற லெவல் ஜெபா நீங்கெல்லாம். ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டக்குன்னு தட்டி விடுங்க ப்ரோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. அவர் வந்து இன்னும் ஆஃப்லைன்ல போயிட்டு இருக்காரு, வரல டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூ, ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே ஒரே நிமிஷம், டைம் ஆல்ரெடி 5 மினிட்ஸ் லேட். எஸ் அஃப்கோர்ஸ் வி நோ தட் 5 மினிட்ஸ் இஸ் லேட், சாரி பிகாஸ் ஆர் டெக்னிக்கல் ஷார்ட் டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ அதனால ப்ளீஸ் ப்ரோ இருங்க ப்ரோ, நான் அவருக்கு நான் அவருக்கு அவருக்கு போய் நான் கால் பண்ணுறேன். நீ ப்ரோ நீங்கள் லெஜெண்ட் டீம்னு எங்களையும் சொல்கிறீங்களா? இல்லை ப்ரோ, லெஜெண்ட் டீம்னு வேறு ஒன்று இருந்தது ப்ரோ. நீங்கள் டியோ ஸ்டார் லெஜெண்ட், அது வந்து வெறும் லெஜெண்ட். ஓகே லெட் ஸ்டார்ட் கைஸ், டைம் ஆட்டுது. வின்னருக்கு என்ன கிடைக்கும்? வின்னருக்கு மட்டும் இல்லை ப்ரோ, வீக்லி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி ஆர் கிவிங் எ 400 ருபீஸ் ஆஃப் ப்ரைஸ் மணி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400 ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தரோன்னு கேட்டிங்கனாக்கா, ஹையஸ்ட் கில் யார் எடுக்கிறாங்களோ. திஸ் இஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொசிஷன் மேட்ச்லாம் கிடையாது. எஸ் ஸ்டார்ட் கரோ யார், டெக்னிக்கல் இஷ்யூ ஸ்டார்ட் கரோ. இருக்குது பார்த்தல பார்த்தல ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தல. இவர் தான் எப்படி மொரட்டு சிங்கமாக இருக்காரு, மொரட்டு சிங்க சிங்க. நான் 1 அடி அடித்தா 100 அடிச்சு அடித்த மாதிரி பா, கண்ணில் அப்படி வெறித்தனத்தை காட்டுறாரு பாரியா பூபதி. டிடிஎம் இருக்கு ப்ரோ, டுடே டிடிஎம் இஸ் அவைலபிள். நம்ம டிடிஎம் ப்ரோ நானும் பேசணும் வாங்க, அப்போ எல்லாரும் பேசணும் வாங்க. எங்கே எனக்கு தான் பேச முடியல, வரைகிறேன் வரைகிறேன் கண்டிப்பாக இன்னைக்கு வரேன். இதுதான் எங்கள் கூட்டம், எங்கள் கூட்டம். கண்டிப்பா 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 ப்ரோ கண்டிப்பா. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சந்தை இன்னைக்கு என்ன கிளம்பு ப்ரோ, இன்னைக்கு சந்தை. ஆமா சந்தை, சந்தைக்கு வந்த கூட்டம் மாதிரி இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஏரியா பிரிஞ்சு போயிட்டு அவங்க தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அடிச்சுக்குவாங்க போல. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ, வேர் இஸ் மை டார்லிங் ப்ரோ? உங்க டார்லிங்கா ப்ரோ? யார் ப்ரோ அது உங்க டார்லிங்? பார்த்துருக்கான தட்டி விட்டு பாருங்க மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பப்ஜி ஸ்னைப்பர் சமைச்சு, நான் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் கோபிநாத். என்னுடன் முகம் போடுவது ஆன்ட் இண்டியன் பூபதி. வாத்தியார் இருக்காரா? எஸ் இல்ல ப்ரோ. என்ஸ் டார்லிங் இப்போ கேமுக்கு வருதா இல்லையா? உங்க டார்லிங் கேமுக்கு வரல, அவர் வந்து கிளானு கிளானா தாவி நிற்கிறாரு உங்க டார்லிங்கு. ஓகே கண்டிப்பா வருவாரு நாளையில இருந்து. அவங்க டார்லிங் வந்து பாத்தீங்கன்னா ரெட் எக்ஸ் டாக்ஸிக். ஸோ த மில்டா பவர், த ஃப்ளைட் இஸ் மூவிங் ஃப்ரம் மில்டா பவர் டு கட்கா, கட்காவுக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து மில்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்குவாட் போயிட்டுருக்காங்க. லவ் டீம் லவ் ஹேனா இஸ் ஆல்சோ ஹெட்டிங் டுவர்ட்ஸ் டு த நோவா, அண்ட் வேட் டீம் இஸ் ஆல்சோ ஹெட்டிங் டுவர்ட்ஸ் டு த நோவா அப்படின்றத பெருமையுடன் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ வந்து தக் டீம் அண்ட் 100 CC டீம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் டு தி மில்டா. தக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தே ஹவ் கோயிங் டு பி லேண்டட் அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே ஒரே ஒரு 23 ஃபிஃப்த் அவங்க ரெண்டு, அப்புறம் செவன்த் இவங்க மட்டும் தான் தனித்தனியா போயிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா மீதி எல்லாருமே வரம் ப்ரோ, ஷுர் வரம் ப்ரோ, வரம் ப்ரோ கண்டிப்பா விசி வரம் ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஜி ஸ்குவாட் அண்ட் தி டிஓடி ஸ்குவாட் இஸ் அ வெரி பிகஸ்ட் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தே ஆர் பிளேயிங் த பிஎம்சிஓ ஸ்குவாட்ஸ். ஸோ பிஎம்சிஓ ஸ்குவாட் கோயிங் டு டேக் த ஃபைட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி ரேவா இருக்காங்க. ஜிஜி ரேவா அதெல்லாம் ஓபி பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். த ஓபி பிளேயர் கோயிங் டு கோ. ஏ ஜிஜி ரேவா எங்கே போயிட்டாரு? அஜித் அஜித் தான் இருக்காங்க, ஜித்து அஜித் விக்கி தான் இருக்கிறாங்க. ஓ மை காட், ஜிஜி ரேவா எங்கே போயிட்டாரு?
அவதான் ப்ரோ நான் தேடி இருக்கேன், எனக்கு ஒரு லோடு ஆகுது ப்ரோ, சுத்துது ப்ரோ சுத்துது. என்ன சதி பண்ணுது இந்த நெட்ஒர்க்கு, கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கங்க, மன்னித்து கொள்ளுங்க ப்ரோ. நம்ம எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னுடைய ப்ரோ என் திவ்யா ப்ரோவை பார்க்க போறேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க, எப்படியோ ஃபைட் எங்க போகுது நம்மளது? இதோ லவ் டீம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் இருக்காங்கனாக்கா நோபடி ஹஸ் பீன் என்டர் டு த நோவா. நோவால வந்து பாத்தீங்கன்னா லவ் டீம் இஸ் ஹஸ் பீன் ரூயினிங் தி நோவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பிரபா, வேர் இஸ் த ஃபீனிக்ஸ் பிரபா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா த ஃபீனிக்ஸ் பிரபா இஸ் இன் த போச்சிங்கி ஐ கெஸ் எஸ் அஃப் கோர்ஸ் தே ஆர் இந்த போச்சிங் கி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேகடி ஜஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார். கேகடி ஜஸ்டர், எஸ் கேகடி ஜஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிட்டாரு. ஓ மை காட், இந்த நாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்எஸ் பேந்தம் வந்து விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்எஸ் பேந்தம் நாக் பண்ணியிருக்காங்க. வெரி தனமான ஆட்டத்தை நீங்கள் போச்சிங்கில் பார்த்துருக்கீங்க. மூணு நாக் இருக்குது, 19 டீமில் ஒரு நாக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார். விஷால் பாய், நீ என்ன பாய் என்ன அடி அடிக்கிறே? ஆ ப்ரோ, அந்த ஸ்கோர்ல வந்து ஜிஜி ஸ்குவாடோட ஃபைட் எடுத்துருக்கு. ரெண்டு பேர் வந்து ஜிஜி ஸ்குவாடோட ஃபைட் போயிட்டு இருக்கு, வேற லெவல்ல இன்னைக்கு. ரெஸ்ட் ப்ரோ, டஃப்பான ஸ்கோர். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, இதுல வந்து ஜிஜி ஸ்குவாடா இருக்கு. பட் அது மட்டும் இல்லாம ஸ்னைப்பர் ஸ்குவாடா இருக்குது. ஓகேங்களா, ஸ்னைப்பர் ஸ்குவாடா இருக்குது, ஜிஜி ஸ்குவாடா ஃபைட்டா. அதான ப்ரோ, விஷால் விஷால் பாய் அடிச்சது அதான ப்ரோ? இல்லப்பா, நீ என்னப்பா பேசுற? விஷால் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா விஷால் ஸ்குவாட் வேற, அவன் வந்து வேற லைன்ல போறான். ஓகே, ஜிஆர்எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓ மை காட், ஃபீனிக்ஸ் ஆர்ஜே வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணிருக்காங்க. ஓ மை காட், த ஜிஆர்எக்ஸ் 1 HP டபுள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபீனிக்ஸ் ஆர்ஜே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாக் பண்ணிட்டாங்க. அவர் வந்து தே வாண்டட் டு டேக் த கார் அப்படின்ற மாதிரி கார் எடுக்கலாம்னு போயிருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு வெப்பன் இல்லாமல் அவங்களை வந்து டிஃபிட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ குட் பர்சன், நல்ல அவர் ஐக்யூவில் மேப்பெல்லாம் கரைச்சி குடிச்சு வரவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த பிரபா ஃபீனிக்ஸ் பிரபா அண்ட் தி ஸ்னைப்பர் கொலாபரேஷனோட இருக்கிறாங்க. ஸோ ஓபி பிளேயர்ஸ் ஆர் தேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் டீம் இருக்குது, விஷால் டீம் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்களுக்குலாம் ஹெச்பி எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. மேபி மெடிக்கெட்ஸ் கிடச்சிருக்காது. இந்த நேரத்தில் ஃபைட் எடுத்தால் கண்டிப்பாக நல்லாவே ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வாட் ஆப்பன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ அட் வாத் யார் ப்ரோ, சாரி ப்ரோ, ஐ கான் டக். ஓகே ஃபைன், நைஸ், நல்லது, வேறு விஷயம். கண்டிப்பாக வரேன் ப்ரோ, ஷியூராக. ப்ளீஸ் பூபதி ப்ரோவை பேச சொல்லுங்கள், ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பேசுடா பூபதி. யார் ப்ரோ அது? பில் கேட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிஆர்எக்ஸ் ஜிஆர்எக்ஸ் கூட தான் ஜிஜி ஸ்கோட்னு சொல்லிட்டு, சாரி ப்ரோ, நான் வந்து ஜி மட்டும் தான் ஜிஜி ஸ்கோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேசிங்னு சொல்லிட்டு வேறு சில படமாக மூணு ஸ்கோட் இப்போ நம்ம பசங்களை மூணு ஸ்கோட் ஃபைட் எடுக்க போதா ப்ரோ? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேகேடி ஸ்கோடும் பார்த்தீங்கன்னா ஜிஆர்எக்ஸ் அப்புறம் ஸ்னைப்பர் ஸ்கோட் மொத்தம் மூணு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விஷால் பாய் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, மூணு பேருமே அங்கே தான் இருக்காங்க போல. விஷால் பாய் அடிப்பாரா இல்லை வந்து என்ன பண்ண போகிறாரு வெறுத்தனமாக போயிட்டுருக்கு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கோடில் ஃபைட். ஓகே, இப்போ மற்ற எங்கேயும் ஃபைட் போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா மில்டா நோவா ஸ்கூல் ஸ்கூல் பார்க்கலாம் ப்ரோ. ஸ்கூலில் எந்த ஸ்குவாடாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. போச்சிங்கி வந்து ஒரு தீவிரமான பிளேஸாக இருக்குது. யார் அது, யார் அது ஃபைட் போயிட்டு இருக்கு? வேற லெவல் ஃபைட் போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா கேகேடி ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஏதோ ஒரு பர்சன் அடிக்க ட்ரை பண்ணி. ஓ வாட் ஜிஜி ஸ்குவாட் வந்து ஃபைட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெறித்தனமான ஆட்டத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஜிஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஓடியில் ஒருவரை முடித்து விட்டார்கள். வா வாட் பியூட்டிஃபுல், எங்கிருந்து அடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிஜி லோக்கியா யார் எடுத்தாங்க இந்த கில்ல? ஜிஜி ஜித் அஜித் அஜித் வந்து பாத்தீங்கன்னா ஹீல பண்ணுகிறாரு. ஸோ ஜிஜி அவங்களுடைய வெட்டையை ஆரம்பிச்சுட்டாங்க தான் சொல்லுவேன். த டிஓடி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். அதே மாதிரி வந்து ஜிஜி இஸ் ஒன் ஆஃப் த அல்ட்ரா பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிக்கலாம். பெஸ்ட் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 HP விட்டாங்க. ஓ மை காட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி லோக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. டிஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருனாக்கா டிஓடி தக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் ஃபார்வர்டு ஏறி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். வெறித்தனமான ஆட்டத்தை அடித்து கொண்டிருக்கின்றார்கள். வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி ஸ்குவாட் வைபவ். பூபதி உங்கள்கிட்ட ஒரே ஒரு சவுண்ட் ஆகுது பூபதி, சவுண்ட் இருக்கு. எஸ் ப்ளீஸ் கம் டு கேகேடி, சஸ்பெக்ட் வாய்ஸ் இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ் ப்ரோ, வரேன் ப்ரோ. ஓ மை காட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஜித் ஜித் இருக்கிறாங்க. ஜித் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிக்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் கோயிங் டு டேக் த பிக் ஃபைட் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா டிஓடி வைப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டாங்க. டிஓடி வைப்பர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் பக்கத்தில் தான் இருக்காங்க. டிஓடி கிரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஓட பியூட்டிஃபுல், இன்னும் ஒருவர் மட்டும் தான் இருக்கின்றார்கள். வெறித்தனமான ஆட்டத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஜிஜி இஸ் டேக்கிங் த ஃபைட் பிட்வீன் டிடிஓ அண்ட் டிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கிறாங்க. ஓ மை காட், நல்ல ஹிட் கொடுக்குறாரு டிடி பரபாய். டிஓடி பரபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. வெறித்தனமா வைப்பர் முடிச்சுட்டாங்க. ஜிஜி ஜித்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாக் பண்ணியிருக்காங்க. ஜிஜி ஜித்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சே விட்டார் டிஓடி பரபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாக் கொடுத்தாங்க, வேற லெவலில் டாக் கொடுத்துட்டு முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேரில் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த ஒருத்தரை டிஃபீட் எலிமினேட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2+4 கீழ்ஸ் எடுத்திருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா. அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ் டெக்ஸ்டர் எக்ஸாருக்கு வந்து சண்டை நடக்குது. டெக்ஸ்டர் எக்ஸார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாக் ஆயிருக்காரு. ஓ மை காட்னஸ், டெக்ஸ்டர் எக்ஸார் நாக் ஆயிருக்காரா ப்ரோ? ஸ்குவாட் வைப் ஸ்குவாட் முடிச்சுட்டாங்க ப்ரோ. இஸ் இட்? ஆமாம் ப்ரோ.
அட பாவி மனுஷங்களா. என்னுடைய எப்படி சொல்றது எங்களுடைய ப்ரோ, ஐயோ அவங்க பேர் என்ன ப்ரோ, லாவண்யா ப்ரோ யார் அடிச்சது, எங்க எந்த ஸ்குவாட் ப்ரோ அடிச்சது, த ஸ்பார்டன்ஸ், என்ன ஸ்பார்டன் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா 100 சிசி இருக்கிறாங்க, ஸ்பார்டன் இருக்காங்க. யாரெல்லாம் அதிகமாக கில் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் 100 சிசி, ஆரிகோ வைட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கில்ஸ் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்பார்ட்டா க்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கில், அண்ணா அகில் ஐஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ஐஜிஎல் வந்து 1 கில், டோட்டலாக இவங்க டீம் கில்ஸ் வந்து 4 கில்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல லூட் அடிச்சிருப்பாங்க போல, லூட் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே. ஓகே ரைட்டு, அடுத்து அடுத்து விச் ஸ்குவாட் இஸ் கோயிங் டு டேக் ஃபைட் இன் போச்சிங்கி போவோம். கோச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்குவாடு. ஓ விஷால் ஸ்குவாடை முடிச்சிட்டாங்களா? ஆமாம் ப்ரோ முடிச்சிட்டாங்க ப்ரோ. ஆனால் விஷால் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கில் அடிச்சிருக்காங்க ப்ரோ. விஷால் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கில் அடிச்சிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரோ டீம் பார்த்தீங்கன்னா 0 கில் இருக்காங்க. ஓ மை காட், இங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வீனிஸ் பிரபா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து ஜிஆர்எக்ஸ் பேந்தம் வந்து நாக் பண்ணியிருக்காரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்எக்ஸ் பேந்தம் இருக்காங்க. இங்க வந்து பாருங்க வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வைடி வடி மேடி மிக்பா இங்க வந்து மேகி இருக்காங்க. ஓகே தே ஆர் டேக்கிங் த டிபிபி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டே ஆர் 1 vs 4 எடுக்குமா இல்லையா, இல்லை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவை ப்ராசஸ் வில் தேர் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நேடு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ தே கேன் பி டிஃபீட்டட் ஈஸிலி அப்படின்னு சொல்லி தான் கீழே குதிச்சு விட்டார்கள். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நேடு பிக் பண்ணுற நேரத்தில் பிரபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேடு பிக் பண்ணுறாரு. நேடு பின் பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் பிரபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. எஸ் ஃபீனிக்ஸ் பிரபா வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேர்லி வந்து முடிச்சு விட்டாரு. பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இல்லை, ஹெல்த் இல்லாதனால ஏறாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 HP இருந்துன்னு ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணிட்டாருங்க. ஓ மீன் டியோவை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து வைப் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் எடுத்திருக்காங்க. வெறித்தனமான ஆட்டத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. நம்ம பேச தான் ப்ரோ, நம்ம பசங்க தான் ப்ரோ. யா ப்ரோ ஷியோ ப்ரோ, நம்ம பசங்க தான் நல்லா விளாட்றாங்க. ஐ கம் ஆஃப்டர் லைவ் ஓவர் 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 ப்ரோ. பை ப்ரோ, கேள்விகள் கேட்கப்படும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ வில் பி டேக்கிங் டு தி இது. ஸோ இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 vs 2 கிளச் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பிரபா. ஃபீனிக்ஸ் பிரபா என்று யார் கரெக்டாக ட்ரை பண்ணுறாங்க, டாப் 5 வில் பி எலிஜிபிள் ஃபார் தி யூசி வினர். ஸோ ஃபீனிக்ஸ் பிரபா PHOENIX ஆப்ரி போட்டு டே பிரபா என்று போட வேண்டும். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா த ஆக்ஸாம் டீம் இஸ் தேங் புஷிங் டுவர்ட்ஸ் டு த போச்சிங்கி. ஆக்ஸாம் டீம் இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீம் ஒன்று வந்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ் ஃபீனிக்ஸ் பிரபா, ஃபீனிக்ஸ் பிரபா, ஃபீனிக்ஸ் கிளப் இல்லை ஃபீனிக்ஸ் பிரபான்னு போடணும். வாய்ப்பார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ் எஸ் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்குவாட் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ வைப்பர் இஸ் ஆல்சோ புஷிங் டுவர்ட்ஸ் டு தட் ஆக்சம் டீம். ஆக்சம் ரைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நா பிக் டீம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆச்சு, ஜக்கு ஜுக்கி தக்கு ராக்கிக்கப்பட்டுக்கிறாங்க. ஓகே வாட் எவர் இட் இஸ், ஒரு 2 மினிட்ஸில் பார்த்துக்கலாம். எஸ் 5 பீப்புள், டாப் 5 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் வந்து எலிஜிபிள் அண்ட் ஸ்வாக் பட்டி நாட் எலிஜிபிள். ஸோ வீனோ வி இஸ் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பிஎஸ்சிசி நைட் வாட் அண்ட் ரத்னா எலிஜிபிள், 4 பேர் எலிஜிபிள் ஆயிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் ஃபார் த டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ். ஓகே ஐ மீன் டாப் 5 எலிஜிபிளாக இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் ஏர் ஏர் ஏஆர்ஓபியா. ஓகே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பீப்புள் தான் இருக்காங்க. 3 vs 4 ஸ்குவாட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கொடுத்துட்டுருக்காங்க. நல்லாவே நேடை கனெக்ட் பண்ணி டேக் கொடுக்குறாங்க. வைப்பர் இஸ் தேர், வைப்பர் ஹேக்கர் இருக்கா, ஹேக்கர் போல்த்தே. ஆனால் டேக் கொடுக்குறாங்க, பட் டேக்கால் இவங்க கொடுக்குற டேக் நல்லாவே ஆகுது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாய் ஏன் நேமே இல்லையா, உங்கள் நேமே வரல. ஆமாம் இப்போ தான் வந்துருச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் ஃபீனிக்ஸ் ப்ரொவன் வந்து இப்போ தான் வந்தது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் நாக் ஆயிருக்காங்க. ஓ மை காட் வாட் பியூட்டிஃபுல், வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க. இங்கே டோனி இங்கே இருக்கிறாங்க, வைப்பர் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா வைப்பரை முடித்து விடுவார்களா. எஸ் அஃப்கோர்ஸ் வைப்பரை முடித்து விட்டுருவாங்க தான் என்று நினைக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ப்ரொவன் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடித்து கொண்டு இருக்கிறார்கள். முடிக்கணும், கில்ல சேவ் பண்ணணும், பிகாஸ் இஸ் இஸ் த கில் மேட்ச் அப்படின்றதுனால கில்ல சேவ் பண்ணுன்றதுனால யாருக்குமே ஹெல்த் இல்லை. ஓ மை காட் தே ஆர் கெட்டிங் த ஹிட் அப்படின்றது தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஓ ஃபீனிக்ஸ் ப்ரொவன் இஸ் பீன் நாக்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைப்பரை முடிச்சிருக்காங்க. டோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 HP ஹெல்த்தில் இருக்குது. ஓ மை காட் ஃபீனிக்ஸ் ப்ரொவன் முடிச்சு விட்டார்கள், வேறு லெவலில் மேட்ச் போயிருக்கு. இப்போ கான்கரர் பிளேயரை வந்து அடித்திருக்கிறாங்க. அந்த ஆக்சம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான பேக்கப் டோனியை முடித்து விட்டார்கள். எஸ் தே ஹவ் சேவ் த கில் ஆஃப் லைக் எத்தனை கில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் கூப்பிட வர மாட்டேன்றாங்க. ஐயா ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ் ப்ரோ, அதனால் வந்து பார்த்துக்கலாம் ப்ரோ. பார்த்துக்கான நல்ல லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் மக்களை. நீங்கள் பார்த்து கொடுத்து பப்ஜி ஸ்னைப்பர் தமிழ் சேனல், நான் பேசி கொண்டு இருக்கிறது உங்கள் கோபிநாத். டாக்ஸிக் ப்ரோவா, மேட்ச் கூப்பிட்டா வரமாட்டேன்றா டாக்ஸிக். அரே பாய் டாக்ஸிக் கியூ, என் ஃபோனில் தேர்டாக தான் நான் பண்ணியிருக்கேன் பாய். நீங்கள் ஃபஸ்ட்டு லேஸ்ட் நேமை படிக்கலை இல்லை ப்ரோ, கடைசியாக போட்டிருக்கீங்க. ஓகே so the tag team is going towards to the 100 cc team. 100 cc team ku poi nikraango avanga pakkathula paathraanga car fight nadandhirudhu vera level la irundha car fight will be taken. vera level la irundha car edukraanga yaarukku damage aagala
டாக் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக் டேமேஜ் ஆயிருக்கு, டாக் டாக் பண்ணிருக்காங்க நல்லாவே டாக் டீமுக்கு. சோ தே வில் டேக் தி ஃபைட், எஸ் கவர் எடுத்து தான் ஃபைட் எடுப்பாங்க, எஸ் ஆஃப் கோர்ஸ் கவர் எடுத்து தான் ஃபைட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை. அது நடுவில் வந்து பாத்தீங்கன்னா கார் போயிட்டே இருக்கு, நம்ம வேட் டீமை பார்ப்போம். வேட் டீம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்டி ஒய்டி அண்ட் திவ்யா பப்ஜி இருக்கிறாங்க. ஸோ திவ்யா இஸ் இயர் அண்ட் ஈகிள் அரசு இருக்காங்க. பூபதி நீங்கள் பார்த்துக்கோ. கோபி ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, ஆம் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் யூ ப்ரோ. பார்த்துக்கான நல்ல லைக்கை தட்டி விட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் த டிஸ்லைக் ஹேட்டர்ஸ், பார்த்துட்டு இருக்கும் போது டிஸ்லைக் பண்ணியிருக்கீங்க, நன்றி 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 நன்றி. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. சாரி பிகிலே, நம்ம நைட்டு விளாடுவோம். சாரி பிகிலே. கண்டிப்பாக பிகிலே, ஆமாம் கண்டிப்பா ப்ரோ, நம்ம நைட்டு மேட்ச் போகும் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா ப்ரோ இருக்கிற இடத்துல எந்த ஸ்குவாட் ப்ரோ இருக்கிறது இப்பொழுது? அதே முதல்ல பார்த்துட்டு ஃபிஃப்த் ஸ்குவாட், ஃபிஃப்த் ஸ்குவாட் எந்த ஸ்குவாடு? ஆ ஃபிஃப்த் ஸ்குவாட் வாட் ஸ்குவாட் இருக்காங்க ஓகேங்களா. அதனால ஒரு நிமிஷம் இருங்க, அப்புறம் லைன்லேயே இருங்க. பீபதி பிக் ஃபேன், ப்ரூபதி ப்ரோ கவின் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், தேங்க்யூ. டீம் ஸ்பாட்டனை காட்டுங்க. பிக் ஃபேன், பிக் ஃபேன் தான் பேசுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய திவ்யா ப்ரோ ஸ்குவாட், ஐ மீன் ஜே என்ன ஜி ஜே ஜோக்கர், அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் ப்ரோ கே கோபி, அவர் தான் மேட்ச் இருக்காருங்களா. அந்த ஸ்குவாடுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் வாட் ஸ்குவாடுக்கும், வேட் ஸ்குவாடா ப்ரோ, வேட் ஸ்குவாடுக்கும் ஃபைட் நடக்குமா நடக்காதா என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான். அவருடைய ஃபைட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி திவ்யா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல ஸ்குவாடோட ஃபைட் எடுக்க போறாங்க. வேற லெவல் அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்க. ஓ மை காட், தக் ஜுகி வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணிருக்காரு. ஏகேல் ஐஜிஎல் வந்து பாத்தீங்கன்னா தக் ஜுகி வந்து நாக் பண்ணிருக்காங்க. ஓ மை காட், வேற லெவல்ல நேடு வந்து போட்டிருக்காங்க. வேற லெவல்ல நேடு வந்து பாத்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறித்தனமான நாக்கு தான் சொல்லி சொல்ல, நேடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். தகவல் இங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் வியூல போவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தக் ஜுகி இஸ் இயர், இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபீட் ஆகல, ரிவைவ் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தே ஆர் டேக்கிங் த பொசிஷன், டிபிபி எடுக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஒரு டேட் போட்டாங்கன்னா கனெக்டாக கரெக்டாக கனெக்ட் ஆகும். கோபி அண்ணா நீங்கள் பே நீங்கள் ஏன் கமெண்ட்ஸை பூபதி கிட்ட சொல்லிடுங்க, பூபதி கிட்ட சொல்லிடுங்க, எஸ் பூபதி கிட்ட சொல்லிடுங்க. பூபதி படிங்க. ஓ கமெண்ட் செக்ஷன் அவங்ககிட்ட கொடு, ஓகே ப்ரோ லைக். ஓ மை காட், ஜி ஜி டாக், ஜி 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 டேக்கிங் தி ஃபைட், ஜி ஜி டேக்கிங் தி ஃபைட். லவ் டீம் முடிச்சிட்டாங்கயா, முடிக்கல நாக்கா இருக்கிறாங்க. லவ் டீம்ல வந்து ரொட்டேட் பண்ண ஒரே ஒருத்தர் ஜிஜி அஜித் மட்டும் வந்து போயின்னு இருக்காரு. லவ் ஹேனா இருக்காங்க, லவ் ரகு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தே டேக்கிங் த பொசிஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பொசிஷன் எடுக்கிறாங்கன்னு கேட்டாங்க, எஸ் ஆஃப் கோர்ஸ் மாலி வந்து எடுத்து இருக்காங்க. ஸோ வெதர் தே வில் டேக் த கார் அண்ட் மூவ் ஆர் ஜிஜி வில் ஹிட் தெம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. தகு ஜுக்கி அங்க வந்து நாக்கா இருக்காங்க. பட் இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மாலி போடுவாரா இல்லைன்னு தெரியல. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா கார்ல தான் இருக்காரு, பட் லேனா கார்ல இருக்காரு பாத்துட்டாங்க. எஸ் நேடு குக் பண்ணிருந்த பாத்துட்டாங்க. ஸ்பாட்டன் வந்து பாத்தீங்கன்னா டைக்கிங் த ஃபைட், ஸ்பார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸோ ஸ்பார்டன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் முடித்து விட்டார்கள். எட்டுக்கிலே எடுத்து வெறித்தனமான முடித்து கொடுத்துருக்கார்கள். தக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஜி ஜி அத் புடிச்சிட்டாங்க ப்ரோ, என்ன நடக்குது புடிச்சிட்டாங்க ப்ரோ. ஓ மை காட் இவங்களை யார் அடிக்கிறாங்க ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, மொத்தம் 4 ஸ்குவாட் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ப்ரோ. ஒன்று 11 ஸ்குவாட், 21 ஸ்குவாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எங்கே 18 ஸ்குவாடு, வேற என்ன ஸ்குவாடு இருக்குது? ஆமாம் ப்ரோ, மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஸ்குவாட் இருக்குது. ஆனால் தேர்ட் பார்ட்டி வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஏஜி ப்ரோ கிளச்சி ஏஜி ப்ரோ நாக்கு, அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் நாக்கு போல அழுத்தி பிடிப்பாங்களா இல்லை வந்து கில் கன்ஃபார்ம் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க ஜி சென்டர். வேற லெவல் வேற லெவலில் இப்போ சிப்பரே. கிளிச்சி டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளிச் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி இஸ் ஹியர், ஜிஜி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர் டேக்கிங் த கார், கண்டிப்பாக ஒரு ஃபைட் எடுப்பாங்க தான் நினைக்கிறேன். ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. பார்த்து கணக்கு நல்ல லைக்கை தட்டி விட்டு பாருங்க மக்களை. நீங்கள் பார்த்து கொடுத்து பப்ஜி ஸ்னைப்பர் சமைச்சுன்னு நான் பேசினே இருப்பது கோபிநாத். அப்பப்போ கோபி ப்ரோ வந்து உங்கள் பேர் சொல்லிட்டே இருங்க ப்ரோ, ஏன்னா அப்போ தான் வந்து மக்கள் மனசில் நம்ம நீங்கள் இடம் பிடிப்பீங்க. என் பேர் சொல்லலாம், நான் இடம் பிடிச்சிட்டேன் ப்ரோ. கோபி ப்ரோ ஆகும், ஏய் அடுத்த லைன் நீ சொல்லுவடான்னு அவன் உன்னை விட்டண்டா தம்பி, வேற ஒட்ட இல்லடா. உங்கள் பாசமும் நேசமும் நிறைந்த உங்கள் பூபதி அப்படின்னு சொல்லு. அப்படி ப்ரோ, பக்கத்துலேயே ஒட்டிட்டு இருக்கிறான் ஒரு பையன், அந்த பையன் தான் நானே. வேற லெவலா போயிட்டு இருக்கு. 4 ஸ்குவாட் இருக்கு,
இந்த நாலு ஸ்குவாடுக்கும் இடையில எந்தெந்த ஸ்குவாட் அடிச்சு போதுன்னு தெரியல ப்ரோ. நிறைய கில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணி கில் நிறைய அடிக்கலாம் நம்ம ஆன்டி சான்சஸ் யூஸ் பண்ற ஸ்குவாடு. ஃபா இதெல்லாம் பார்த்தோன்னா பிஎம்சியில் ஆடுற வெளியே இருக்குதுரா எனக்கிட்ட பூபதி. சீரியஸ்லி அவ்வளோ அளவுக்கு பர்ஃபெக்டான ஃபைட் எடுத்து கொடுக்குறாங்க. கிளியர் ஃபைட் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்காங்க. லாங் ரேஞ்ச் தான், யாரும் க்ளோஸ் ரேஞ்ச் ஏறல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஹோல்ட் பண்ணி கிளியராக ஃபைட் எடுக்கிறாங்க. தட் வாஸ் அன் அ கான் ஆசம் என்ன சொல்கிறது ஆசம் கேம் பிளே வி ஆர் ஹேவிங் இயர் அப்படின்னு தான் சொல்லு. லவ்லி கமெண்ட்ரி. யா தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆன்டி இண்டியன் பூபதி. எஸ் ஓ வாட் அ பியூட்டிஃபுல் ஆக்சாம் ஜாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேடு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சாம் எஸ்எம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் பண்ண அந்த நேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் ஆச்சு. ஆனால் பட் இந்த நேடு கனெக்ட் ஆகுமான்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா எஸ் அஃப்கோர்ஸ் இட் வில் கனெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நோ இட் வாஸ் நாட் கனெக்டட். நேடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கனெக்ட் ஆகலை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் குறைஞ்சிருக்கு. ஸோ ஜிஜி வந்து ஆல்மோஸ்ட் எஸ் ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பண்ணியிருக்காங்க. ஹண்டர் ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹண்டர் ஹண்டர் ஜீஸ் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேக் கொடுத்துருக்காங்க. கில்லை விடக்கூடாது, வி வாண்டட் டு சேவ் த கில் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஜிஜியில் வந்து ஒரு நாக் வச்சிருக்காங்க. ஜிஜியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாக் பண்ணியிருக்காங்க. ஆக்சம் ராயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சம் டீம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி இண்டியன் இல்லை பிறகு ஆன்டி இண்டியன் அது ஆன்டி இண்டியன் சொல்லக்கூடாது. ஓகே பூபதி ஆர்மி எஸ் ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரிவைவ் பண்ண ஒன்று எஸ் திஸ் இஸ் வாட் அங்கே வந்து நாக் வச்சிருந்தாங்கன்னா இங்கே ஏற மாட்டாங்க. இங்கே வந்துருச்சுன்னா ஏற மாட்டாங்க கண்டிப்பாக. எஸ் நேடு கனெக்ட் ஆகும் அப்படின்றது தான் நான் நினச்சேன். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேடு கரெக்டாக ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறாங்க. ஜிஜி ஸ்குவாட் இஸ் கனெக்டிங் த பர்ஃபெக்ட் நேட் அப்படின்னு சொல்லலாம். ஜிஜி விக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைம் வந்து புஷ் பண்ணுவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் நேட் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் நாக் ஆயிட்டாங்க, இப்போ புஷ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. இங்கே வந்து ரிவே ப்ராசஸ் விட் வில் ஹேப்பன் அகேன். ஸோ பேட் பாலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டேக்கிங் த ஃபைட். பேட் பாலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நடுவில் வந்து பேட் பாலாவை நம்ம போய் சந்திச்சுட்டு வந்துருவோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஃபைட், இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டை நம்ம வந்து பார்த்து பார்த்துட்டு வந்துருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று டீம்கள் இருக்குது. ஹண்ட்ரட் சிசி டீம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பேட் டீம். வேறு பேட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபைட் எடுக்க போகிறாங்க. அது என்டி ஒய்டி டீம் இஸ் ஆல்சோ இயர். ஸோ திவ்யா டீம் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி ஜித்து வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காரு. ஸோ அகேன் தே வில் டேக் த ஃபைட் அகேன் தே வில் பி டிஃபீட். எஸ் அஃப்கோர்ஸ் தே ஹவ் புஷ் புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எஸ் நோ நாட் எட் புஷ் பண்ணல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஃபைட் தான் எடுக்கிறாங்க. தேர் இஸ் நோ டேக்கிங் த க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட். இன்னொரு நாக் ஆச்சு கண்டிப்பாக திஸ் டைம் தே வில் கண்டிப்பாக புஷ் பண்ணிடுவாங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி விக்கியோட இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தான் போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி விக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கில்லை சேவ் பண்ணுன்ற மாதிரி ஒரு கில் கான்செப்ட் எடுக்கிறாரு. வாட் பியூட்டிஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஜி விக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது ரிவே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியத்தனமான ஒரு விஷயம், ஒரு ஆள் தூக்கி விடுறது நல்லது தான். ஸோ கண்டிப்பாக தூக்கி விடுங்க அப்படின்றது தான். ஏன்னா அங்கே வந்து நாக் ஆயிருக்காங்க, இங்கே நாக் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக ஒருத்தர் வந்து புஷ் ஆயிருக்காங்க, ரெண்டு பேர் நாக் வச்சிருக்காங்க. வேரியத்தனமான ஆட்டத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சாம் மட்டும் தான் இருக்கின்றார், மற்ற இருவரும் நாக் ஆயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி விக்கி மட்டும் தான். ஜிஜி விக்கி அண்ட் லோக்கி ஒருவரை இறந்து விட்டார்கள். எஸ் தே ஆர் புட்டிங் த நேட் அப்படின்ற அந்த நேட் கான்செப்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ் ஜிஜி விக்கி வந்து பார்த்தீங்கன்னா கில்லை சேவ் பண்ணிட்டாங்க. நைன் கில்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களோட கில்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆக்சாம் வந்து ஹண்ட்ரட் ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா பேட் பாலை வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள டீம் தான் இருக்காங்க. ஸோ ஹண்ட்ரட் ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டன் டீமில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. பேட் பாலை நாக் ஆயிருக்காரு. பட் இருந்தாலும் இட் நாட் அது க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட். க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நாம் அது வேலைக்கு ஓ வாட் அ பியூட்டிஃபுல் நேட் கனெக்ட், சூப்பரான நேடை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேடு கனெக்ட் ஆகலன்னு தான் ஒரு விஷயம். பட் ஹெல்த் குறைஞ்சது நல்லா டேக் ஆச்சுன்னு தான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மாலியும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் நேடு மாலியும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஆல்சோ கனெக்டிங் த நேட். அதுக்கு நடுவில் வந்து நம்ம போய் ஜிஜி ஸ்குவாட் போய் பார்த்துருவோம். ஜிஜி ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சம் எஸ் ஆக்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஜி விக்கி வந்து பார்த்தீங்கன்னா லோ டாஸ் பண்ணி நேட போட்டிருக்காங்க. ஹண்ட்ரட் சிசியா எஸ் ஐ எஸ் ப்ரோ ரூம் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? யா ப்ரோ யூ கேன் ரெஜிஸ்டர் இட். வெரி தனமான மேட்ச் இருக்குது இருக்குது. ஸோ யூ கீப் ரெஜிஸ்டரிங் ஆன் எவ்ரி சண்டே. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஒன் வீக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 24 ஸ்லாட்ஸ் வி ஆர் பிளானிங் டு டூ த டூ ரூம்ஸ். பட் ஸ்டில் நாட் வி ஆர் பிளான்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரூம் நடக்கும் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் இஸ் நியரிங் டு த ஜிஜி அண்ட் இந்த ஒரு ஆளை முடிச்சால் தான் ஜோனுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாய சூழ்நிலை. இஃப் த ஜிஜி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக தே வில் டேக் தே வில் பி டிஃபிட்டட் பை த ஆக்சாம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் ஜோன் இஸ் ஆல்சோ கமிங் கிட்ட வந்து நேருக்குது. எஸ் ஸ்லாட் ஃபுல் ப்ரோ நவ். எஸ் சண்டே தான் வந்து ஓப்பன் ஆகும். எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்துருக்க நல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டு டைவெர்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்மோக்கை போட்டு வண்டி எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு காரணம் தான். இப்போ வண்டி ஏறினாலும் கொளுத்த மாட்டாங்க. பிகாஸ் எஸ் அஃப்கோர்ஸ் ஈ கிராப்ட் திஸ் விஷயம், கிராப் பண்ணிட்டாங்க. வண்டி எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டு அடிக்கிறாங்க. எஸ் இ வந்து அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இது டேக்கிங் த வண்டி டேக்கிங் த வண்டி டேக்கிங் த வண்டி கோட்டா. என்டிஒய்டி இஸ் டேக்கிங் த ஃபைட். என்டிஒய்டி 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 23 ப்ரோ 23 என்டிஒய்டி ப்ரோ 23 ஸ்லாட்டே காணோம். அதான் நானும் யோசிச்சேன். அரே முடிச்சுட்டாங்க ஐயா. ராப்டர் ராப்டர் டிடிஎம் ராப்டர் ராப்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் எடுத்து கொண்டிருக்காங்க. பேட் வேர் இஸ் அ பேட் டீம்?
வேற டீம் ப்ரோ, வேற டீம் பாத்தீங்கன்னா இருக்காரு ப்ரோ, வேற டீம் வேற காட் போல மூவ் ப்ரோ. ஆயிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியர்லெஸ் ஷாட் அவர் பாத்தீங்கன்னா வச்சீங்களே, என்னது வணக்கம் கோபி ப்ரோ, நீங்க வணக்கம். லவ் டோர்னமெண்ட் ஹேனா ப்ரோ. நடத்துங்க ப்ரோ, நீங்க டோர்னமெண்ட் நடத்துங்க ப்ரோ, வேட் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வேற லெவலில் இருக்குதுங்க. வேட் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ 18th டீம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ஆன பொசிஷனில் இருக்காங்க. த கிளே டீம் இஸ் ஆன் த சாண்ட்விச் பொசிஷனில் தான் இருக்காங்க. தே வாண்டட் டு கே தே வாண்டட் டு எஸ் 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 எதிர்பார்த்த மாதிரி நாக் வச்சுட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்பார்டன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணுறாங்க. ஸ்பார்டன் 100 சிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1 HP அப்படின்னு தான் சொல்லலாம். நாட் ஒன் ஒன் 1 HP, ஹாஃப் ஹெச்பி. லவ் ஏனா ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இன்னைக்கு ரெண்டு கிளாஸிக்கு இருக்கா இல்லையா? ஒன் தானா? ஒன் தான் ப்ரோ. நெக்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி ரூம் மேட்ச் நடக்கும். எஸ் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். எஸ் NTYT இஸ் ஆல்சோ ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளே டீமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ் அஃப்கோர்ஸ் கிளே டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆயிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் பேக் அடிக்கிறாங்க, ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அந்த ஃபுல் ஸ்குவாட் இஸ் தேர். வெதர் தே வில் கெட் ஸ்னீ ஸ்னைப்பர் ஸ்கவுட். ஸ்னைப்பர் ஸ்கவுட் வரலப்பா. ஆமாப்பா, அவர் என்னாச்சுன்னு தெரியலப்பா. சரி ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஃபோர்த்து போட்டு ஹெவியாக போயிட்டு இருக்கு ப்ரோ. இப்போ இந்த தோட்டில் 1 2 3 4 5 6 7 டீம் இருக்குங்க ப்ரோ. ஸ்பார்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிளே வந்து நாக் பண்ணியிருக்காங்க. டியோ வாஸ் ஸ்குவாட் வேற லெவலில் விளையாண்டுருக்காங்க. இவங்க 9 kills வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் ஆன். வேட் கண்ணன் இஸ் டேக்கிங் த ஃபைட். வேட் கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். ஓ மை காட், ஓ மை காட், வேட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி ஸ்குவாடை முடிச்சிட்டாங்களா? ஓ மை காட், ஓ மை காட், ஐயோ ஐயோ. எஸ் பட் வாஸ் தட் வாஸ் அன் அவங்க ஆல்ரெடி தே ஹேவ் பீன் டிஃபீட்டட். எஸ் ஆஃப் கோர்ஸ் நேடலியா ப்ரோ, நேடு போட்டாங்க, நேடு ஸ்மக். நெக்ஸ்ட் ரூம் இருக்கா? நோ ப்ரோ, நெக்ஸ்ட் ரூம் இல்ல ப்ரோ. டு ரெஜிஸ்டர் பண்ணா நாங்க நாங்க சூன் வி ஆர் பிளானிங் ஃபார் தி செகண்ட் ரூம் மேட்ச். பட் இப்போ இல்ல, நாங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் வீக் ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால வந்து பாத்தீங்கனா ட்ரையலே தான் போயிட்டு இருக்கு. சோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கனா கண்டிப்பா நாங்க வந்து பண்ணுவோம் அப்படிங்கற ஒரு கருத்து தான் இருக்குது. கார் சூப்பரா இருக்குது. ப்ளஸ் இருக்காரா? பிரஷர் காரா ப்ரோ? நெருப்பெரியுமா ப்ரோ பிரஷர் காரணம்? பிரஷர் கார் இல்ல, பிளஷர். பிளஷரா? ஆக்சம் பிக்கன் கோபி ப்ரோன்னு சொல்லிட்டு பாடி சொல்லியிருக்கேன் பாருங்க. ஆக்சம் ஆக்சம், ஒய்யோயோ, வேற லெவலில் அவருக்கு அடி விழுது. ஆனால் எல்லா இடத்துலையும் அடி விழுந்துருக்குது. டாக் ஒன்று வாங்கினாரு, அவ்வளோதான். ஓ மை காட், ஆக்சம் டீம் முடிச்சிட்டாங்க. 100 CC. ஏயோ என்னாயா இது, கலக்கு கலக்குன்னு கலக்குதே எல்லாரையும் பார்த்து. வெறித்தனமாக ஆடுது. கிளிச்சி டீம் வேட் விவிகே நாக் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட், அவுட் ஆஃப் ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. இதுனா இதுதான் பிளஸ் இருக்காரு, அது கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவாஸ் டீம் இஸ் தேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேட் பாலா வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு வரக்கூடாது, என்ட்ரு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓ மை காட், வேட் பாலா ஜோன் நாக் பண்ணியிருக்காங்க. கிளிச்சி ஏகே வந்து பார்த்தீங்கன்னா வேட் பாலாவை நாக் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் போயிட்டு இருக்கு. ராபிட்டர் டாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் டாமி டிவைஸ் ஜிஜு டிவைஸ் ஈ வெளில வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. வேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஜோனில் செத்துருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கில் செக்யூர் பண்ண முடியல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் அபுல் டெண்டுல்கர் இருக்கார், முடிச்சு விட்டாங்க. 100 CC வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் டெபிள்காரை முடித்து விட்டார்கள். வெறித்தனமான ஆட்டத்தை வேட் பாலோ வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஜோனில் தான் நாக் ஆயிருக்காங்க. ஓ மை காட், வேட் கண்ணனும் பிளே ஜோன் தான். வேட் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவராக இருந்து ஃபைட் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எஸ் வேட் டீம் ஹஸ் பின் டிஃபிட்டட். பிளே ஜோனில் தான் செத்துட்டாங்க நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் பிளே ஜோன்லேயே நாக் ஆயிருக்காங்க. ஸோ வேட் கிளிச் டிடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. கிளிச் டிடிஎம் கிளிச் டீம் இஸ் ஆல்சோ செக்யூரிங் தர் கில்ஸ். ஒரே ஒரு கில் தான் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளே ஜோனில் நாக் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம் தான். ஒரே ஒரு கீழே தான் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. கோபி பாய் கொஸ்டின்ஸ், எஸ் அஃப்கோர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு ப்ரோ. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் கொஸ்டின்ஸ், ஒரு நாளைக்கு 5 questionல செலக்ட் ஆனாலே போதும் ப்ரோ. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அலைவ் எத்தனை பேர் இருக்காங்க? 10 people இருக்காங்க அப்படின்றது. அலைவ் 10 இருக்குன்றது. அலைவ் 10 யார் கரெக்டாக டைப் பண்ணுறாரு? அஞ்சு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி எலிஜிபிள் ஃபார் தி வீக்லி கான்டெஸ்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஜாமி டிவைஸ் ஜிஜு இஸ் இயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 CC இருக்கிறாரு. ஸோ 5 கிலோ இருக்கிற 100 CC வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க, நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் செக்யூரிங் லாட் ஆஃப் கில்ஸ். 11 kills வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க. தே ஈவன் அவங்களோட டீமேட்டை வந்து லாஸ் பண்ணியிருந்தாலும் செக்யூர் பண்ணியிருக்காங்க. பூபதி அப்படியே கண்டினியூ பண்ணிக்க. பூபதி கண்டினியூ பண்ணிதான். ஓகே ப்ரோ, இப்போ தானே வேற லெவலில் ஃபைட் போயிட்டு இருக்கு. அண்டர் சிசி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு எப்போ தேர்ட் பார்ட்டி பண்ணுவாங்களா பண்ண முடியல. இப்போ ஏன்னா ஜோனுக்குள்ளே போகணும். இல்லை ஜோனுக்குள்ளே போவாங்களா போக மாட்டாங்க. எந்த ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே யாருமே இல்லை. இல்லை ஜோனுக்குள்ளே போனால் மட்டும்தான் ஏதாவது ஒரு டீம். 7th ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த ஜோன் பக்கமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா மே 22 என்ன ப்ரோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிளச் டீம் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு ரொம்ப லாங்லேருந்து கண்டிப்பாக ஜோனுக்கு வேகமாக வந்துட்டு இருக்காங்க போல காரில். கண்டிப்பாக ஜோன் அவங்க ரீச் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக 7th ஸ்குவாடுக்கும் ஐ மீன் 100 CC ஸ்குவாடுக்கும் கண்டிப்பாக கிளச் டீம் ஸ்குவாடுக்கும் கண்டிப்பாக ஃபைட் வேற லெவலில் போயிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா கிளச் ஸ்குவாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு டியா வாய்ஸா
டிவாஸ் டிவைஸா டிவாஸ் 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 ஓகே சாரி ப்ரோ. டிவாஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் சிசி அவர் வந்து ரெண்டு பேரும் ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க, பட் இதில் டூ ஐ மீன் டியோ இருக்காங்க, ஸ்குவாட் ஃபுல்லாக இருக்காங்க, பட் அவங்க அடிப்பாங்களா முடி ப்ரோ வேற லெவலில் ப்ரோ. அண்டர் சிசி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபைட் எடுத்திருக்காரு. எந்த யார் அடிச்சிருக்காங்க? ஆமாம் டிவைஸ் சாங் என்னது ஷாம் சாஞ்சு ஷானு சஞ்சு ப்ரோ ஷானு ஷானு ப்ரோ ஷானு ப்ரோ நாங்கள் வச்சு ப்ரோ ஜோன்லேயே மாட்டிக்கிட்டாங்க ப்ரோ. நம்ம பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்குவாட் ஓ வேற லெவல் ஜோன்ல பட்டே ஜோன்ல இப்போ வருவாங்களா வர மாட்டாங்களா? தான் இப்போ பார்த்தீங்கன்னா 21 பார்த்தீங்கன்னா டச் டீமும் இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் சிசி அவங்க மட்டும் இருக்காங்க ப்ரோ. அப்பயும் ஃபைட் எடுக்கிறாங்களோ ப்ரோ. ஓ ப்ளே ஜோன்னாக்கா ப்ளே ஜோன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்போ ஐ மீன் ரெண்டு பேர் ப்ளே ஜோனாக்கு முன்னு ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அது ரெண்டு பேரும் உள்ள வருவாங்களா இல்லை ப்ளே ஜோன்ல நாக் ஆவாங்க? ப்ளே ஜோன் ப்ரோ என்ன ப்ரோ 22 டிவைஸ் ஸ்குவாட் வந்து ப்ளே ஜோன்ல டெத். ஆமா இப்போ பார்த்தீங்கன்னா 3 வெர்சஸ் 2 3 வெர்சஸ் 2 ஹூ இஸ் கோனா வின் ஹூ இஸ் கோனா வின்? இவங்க வந்து கில்ல செக்யூர் பண்ணுவாங்க இருந்தால் ப்ரோ. அவங்க ஜோனுக்கு உள்ள வந்தாங்க, ஜோன்ல இருந்து ஜோனுக்கு உள்ள வந்தாங்க இல்ல, பட் ஆனா நாக்கு வெச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க பார்த்தா ஈஸியா புஷ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ப்ரோ. எங்க டியோ அங்க டியோ டியோ வெர்சஸ் டியோ போயிட்டு இருக்கு. ஆனா பட் அவங்க ரிவே பண்ணுவாங்களா இல்ல வந்து அவங்க ஓட வர வச்சு அடிப்பாங்களா? அதுதான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய முக்கியமா போயிட்டு இருக்கு. வந்து வந்து ரிவே பண்றது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, பட் அங்க இருந்துட்டு நம்ம கிளச் ப்ரோ வந்து அடிச்சு சிசி ப்ரோ வந்து அடிச்சிட்டு இருக்காரு. கிளச் ப்ரோ வந்து ரிவே பண்ண வந்துட்டு இருக்காரு. அண்டர் சிசி ப்ரோ ஓ கிளச் ப்ரோ வந்து ரிவே பண்ண ஆரம்பிச்சாரு. ஆசம் ஐக்யூ கண்டிப்பா ஒரு இப்போ கிளச் கிளச் ஏகே வந்து நாக்கா இருக்காரு. இப்போ கிளச் வந்து டாம் வந்து ரிவே பண்ணிருக்காரு. இப்போ நான் அடுத்து அங்கே யார் ப்ரோ அடிச்சிருக்காரு? ஆமா ப்ரோ ஆமா கிளச் வந்து எஸ்ஜே எஸ்பி அவர் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் கொடுத்துருக்காரு ப்ரோ. எப்படி ப்ரோ இன்னும் நாக்கா சரி வேற லெவல் ப்ரோ. அண்டர் சிசி ப்ரோ இப்போ வந்து கிளச் ஏகே அவர் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் அவர் வந்து நாக்கை வச்சுட்டே ப்ரோ ப்ரோ க்ரெஸ்ஸா அவர். ஆமா ப்ரோ அந்த க்ரெஸ் வந்து ரெண்டு நாக்கு ரெண்டு நாக்கு வந்து சோலா வந்து ப்ரோ ஸ்குவாட் ஆகி ப்ரோ. அட பாவி மனுஷங்களா செம்ம வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். இது சீரியஸ் திஸ் வாஸ் அன் ஆசம் கேம். திஸ் இஸ் ஆல் த கில் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரெசிவ் பிளே இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா. தீஸ் பீப்பிள் ஆர் ஆசம் அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் சிசி ஆரிகோ வைட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8 கில் எடுத்திருக்காங்க. ஏகே அகில் ஐஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 1 கில் எடுத்திருக்காங்க. ஸ்பார்டன் கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கில் எடுத்திருக்காங்க. ஸ்பார்டன் கஷ் வந்து பார்த்தீங்கன்னா 6 கில் எடுத்திருக்காங்க. டோட்டலாக அவங்களோட டீம் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8+6 14+2 டோட்டலாக 16 கில்ஸ் தே ஹவ் செக்யூர்ட் இட். அதே மாதிரி கிளிச் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கில் எடுத்திருக்காங்க. செக்யூர்ட் தான் செகண்ட் பொசிஷன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை வந்து பார்த்தா கிளிக்ஸ் பாயிண்ட். எஸ் நைஸ் 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 பிசி வரீங்களா வைப்பர் ஜிஜி பாய்ஸ் வெல் பிளேட் யஸ் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் வாட் த கால் த வெறித்தனமான மேட்ச் அப்படின்னு சொல்லி. அந்த டிவைஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கில்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீமுக்காக. ஸோ அதே மாதிரி கிளே டீம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கில்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க. பேட் டீம் ஆல்ரெடி பேட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு மேட்ச்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 கில்ஸ் அது செக்யூர் பண்ணுறாங்க. இந்த டைம் 4 கில்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஆக்ஸாம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கில்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீமுக்கு. அதே மாதிரி ஜிஜி ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6+3 வந்து பார்த்தீங்கன்னா 9 கில்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீமுக்கு. வேறு லெவலில் லீடிங் போயிட்டு இருக்காங்க. ஜிஜி ஸ்குவாட் இஸ் இன் தி லீடிங். அதை வந்து பீட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கருத்து தான் இருக்குது. லெட் சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற டீமில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டீம் வந்து செக்யூர் பண்ணல எந்த கில்லும், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தக் ஜுகி தக் டீம் வந்து பின் செக்யூர்ட் 1 கில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பிரபா செக்யூர்ட் 3 கில்ஸ் ஃபார் திஸ் ஆர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ செக்யூர் பண்ணியிருக்காங்க. கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் செக்யூர்ட் 5 கில்ஸ் ஃபார் தேர் டீம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஓடி டீம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கில்லை வந்து நிறைய செக்யூர் பண்ணணும்னு நினைச்சாங்க, பட் ஏர்லி டிஃபிட்டட் பை தி ஜிஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் த டஃப் டீம் வாஸ் டஃப் டீம் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக தேவ் they had to lose the thing அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தே ஹவ் செக்யூர்ட் 1 கில், பட் இருந்தாலும் ஆசம் டீம் ஆசம் டீம் நல்லா விளையாடுறாங்க. விஷால் டீம் ஹஸ் செக்யூர்ட் 2 கில்ஸ் அப்படின்றத ஸோ சொல்லிக்கிறோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துட்டு போகுது. எஸ் வாங்க வாங்க ஸ்பாட்டான வின். எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்பாட்டான் டீம் தான் பிகிலே. எஸ் ஐ எம் இந்த வாய்ஸ் சேனல் வைப்பர் ப்ரோ. எஸ் அஃப்கோர்ஸ் பார்த்துருக்காண்டு நல்ல லைக் தட்டி விடுங்க. டிடிஎம் மேட்ச் இஸ் தேர் லைப்ரரி டிடிஎம் இப்போது நாங்கள் போட போகிறோம். அடுத்த மேட்ச் த கமிங் மேட்ச் இஸ் லைப்ரரி டிடிஎம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் த டிடிஎம் மேட்ச். ஓகே ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டாக எடுப்பு பதி இன்னைக்கு அது விளையாடுங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. ஜிஜி ஸ்குவாட் மேபி தே ஷுட் பி இன் தி லீடிங் டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் த டார்கெட் ஜிஜி ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி நீங்க கில்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப்
டைம் ஸோ இன்னும் திஸ் இஸ் த தேர்ட் டே இன்னும் வந்து ஃபோர் டேஸ் பாக்கி இருக்குது கண்டிப்பாக யூ கைஸ் வில் ஹாவ் த ராக்கிங் இஸ் ஹாவ் த டேலண்ட் அண்ட் ஹாவ் த பொட்டென்ஷியல் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் வந்து வந்து எடுங்க கீழே செக்யூர் பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஸோ சொல்லிக்கிறேன் ஸோ இன்னும் ரூம் ஐடி பாஸ்வேர்ட் வில் பி தேர் இன் பிகில் பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஐடி பாஸ்வேர்ட் வில் பி போட்டு போட்டு விடுவாருங்க லைப்ரரி லைப்ரரி பிகில் பாண்டி ப்ரோ நீங்கள் வந்து லைப்ரரி மேட்ச் வைக்கீங்களா வின் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா 100 சிசி வந்துருச்சு ஐடி பாஸ்வேர்டு வந்துருச்சு ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிகில் பாண்டியை அனுப்பது தான் ஐடி பாஸ்வேர்ட் வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றிகளோடும் பணிவான வணக்கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம் வருகைக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ் அண்ட் என்ஜாய் த லைவ் ஸ்ட்ரீமிங் எங்களுடைய மொக்க காமெடி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ரசிங்க அதே மாதிரி அந்த கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீப்புள் ஓஆர் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து விளையாடுவாங்க அது முக்கியமான ஒரு கருத்தை நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் ஓகே இது உங்களுக்கான நேரம் நேயர்களே வாங்க 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 பார்த்துட்டு இருக்கீங்க அனைத்து நல்லவர்களும் வந்து எட்டு பேர் தான் விளாட முடியும் போல அதில் வந்து ஒரு ஃபைட் எடுங்க வேற லெவலில் ப்ரோ மொத்தம் லைப்ரரி மேட்ச் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 18 விதமான வெப்பன்ஸ் 18 ஒவ்வொரு கில் போனால் கடைசியில் பேனு அந்த பேனில் நீங்கள் அடிச்சீங்கன்னா உங்கள் டீம் தான் வேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம் லைப்ரரியெல்லாம் படித்து பார்த்துருப்பீங்க கத்தி பார்த்துருப்பீங்க சண்டை போட்டு பார்க்க போறீங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு வேற லெவலில் மேட்ச் போயிட்டு இருக்கு ஆமாம் அப்படியே பேனில் அடிக்க முடியலனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கணும் ஹாய் 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 பிஎஸ்டிசி நைட் பாட் வணக்கம் பிக் ஃபேன் ஏலியன் கிங் வாத்தியார் ஓபி அவரோட ஐடியில் தான் அவரே சொல்லிக்கிறார் பிக் ஃபேன் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ ஏலியன் கிங்கு ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ பார்த்துருக்கானது நல்ல நல்ல லைக்கை தட்டி விடுங்க அதே மாதிரி யார் அது லைக்கை தட்டி விடுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் டிஸ்லைக் அப்போ தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் டிஸ்லைக்கில் போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எஸ் ஓகே ஃபைன் தட் வாஸ் அன் ஆசம் கை ஓ இஸ் டூயிங் அ டிஸ்லைக் கண்டினியூஸ்லி ஃப்ரம் 3 to 4 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் உங்களை நான் பார்த்தே ஆகணும் மக்களே என்ன மேட்ச் ப்ரோ யோ அதை தான் சொல்லியாச்சு இல்லை லைப்ரரி மேட்ச்சுன்னு லைப்ரரி போனால் அவங்களா கொடுக்குற கண்ணில் தான் விளாட முடியும் நம்ம கொடுக்குற கண்ணில் தான் விளாட முடியாது நெக்ஸ்ட் போட்டு இப்போ மேட்ச் எல்லாம் ஸோ கைஸ் ப்ளீஸ் ஜாயின் டு த மேட்ச் கண்டிப்பா கண்டிப்பா வேற லெவலில் போக போகுது ஏன்னா லைப்ரரி மேட்ச்ங்கிறீங்க 18 விதமான எஃபன்ஸில் போயிட்டு இருக்க மேட்ச்சு இல்லை யாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இதை யூஸ் பண்ணல நம்ம தான் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான மேட்சை வந்து உள்ள ஜாயின் பண்ணிடலான்ட்டு இருக்கு எந்த லைவ்லையும் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி இப்படிலாம் ட்ரிக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொரியன் வெர்ஷனில் பார்த்துருக்கேன் ப்ரோ ஏன்னா கொரியன் வெர்ஷனில் இந்த விதமான ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம நவீன் பாய் வந்து பார்த்துருக்கேன் யார் ப்ரோ யா ப்ரோ ஷியோ ப்ரோ கிளான்ல ஜாயின் பண்ணனா வாங்க டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணுங்க டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிட்டுங்க என்ன கூட கம்யூனிகேட் பண்ணுங்க வி வில் டூ தட் ஆல் ஆல்வேஸ் எனிவேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி ஆர் ஒன் ஃபேமிலி ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி வில் டூ தட் அஸ் எவ்ரி என்ன வேணாலும் நம்ம பண்ண முடியும் வாருங்கள் பார்த்துக்கலாம் யார் இது ஹாய் ஹாய் யாரு ப்ரோ நீங்க பாக்குறீங்க ஏய் நான் ஹாய் சொல்லிட்டேன்டா ஹாய் சொல்லிட்டேன்டா ஏய் நான் ஹாய் ஏய் நான் ஹாய் சொல்லிட்டேன் நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன் நான் தான் முதல்ல ஹாய் சொன்னேன் நானா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருக்கேன் வாங்க ப்ரோ யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் ப்ரோ உங்க நம்பரை ஷேர் பண்ணுங்க ஃபீனிக்ஸ் கேமிங் நம்பரை ஷேர் பண்ணுங்க வாங்க டிடிஎம்க்கு ஜாயின் பண்ணுங்க சோ வில் டு आवर பெஸ்ட் நான் அப்ப அவரோட மேட்ச் எல்லாம் பாரு போடா போடா போ 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 ஜாயின் பண்ணு நான் ஆய் தான் சொன்னேன் அவன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குத்து வச்சுக்கிறேன் குத்துடு என்ஜாய் கரோ சி த கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை ஏன்னா எல்லா ஆண் மனிதனுக்கும் இது ஒரு ஒரு இயல்பான ஒரு விஷயம் இருக்கிறது அதனால நாங்கள் வந்து ஜஸ்ட் ஜாலி பண்ணுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் மற்றபடி வரோம் நாங்கள் ஓகே வி ஆர் சரி நீங்கள் பேசினாலும் ப்ரோ தான் சொல்ல போகிறேன் ஆமாம் வி ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த பீப்புள் விமன்ஸ்க்கு நிறைய கேர் எடுத்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் வி டு ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் பட் இட்ஸ் ஜஸ்ட் ஆல் ஃபார் ஃபன் அதையும் நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம் ஓகேங்களா எஸ் ஆஃப் கோர்ஸ் லெட்ஸ் கோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமான மேட்சஸ் லைப்ரரி வாங்கோ லைப்ரரி வாங்கோ புக்கே எடுங்கோ புக்கை படிங்கோ கொஞ்சம் கண் இருந்தால் அதையும் எடுத்து அடிங்கோ அப்படிதான் அப்புறம் ரெண்டு நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைலாக்ஸு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் சும்மா வாங்க வாங்க புக்கை படியும் புக்கு பக்கத்தில் கண்ணு இருந்தால் கண்ணை எடுத்து அடிங்கோ அப்படின்னு போக வேண்டியதான் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் அவங்கள தான் பார்க்கலான்னு இருக்கேன் நீங்கள் யாரானா பார்த்தீங்க ஓகேங்களா நான் அவங்கள மட்டும் பார்க்க போகிறேன் எனக்கு ஆஸ் யூஷுவல் பக்ரா பூபதி
பக்கா சரி, அப்புறம் உங்களுக்கு பக்கில் பக்கா இருக்கட்டும். அட்டு வைப்பர் ப்ரோ. அஷில் அஷில் அவங்க பேர் தானே ப்ரோ, அஷில் டீம் மேட்ச் லெட்ஸ் கோ. அஷில் அஷில் அதான் இருக்கான். நான் அவங்களுக்கு அந்த பேர் மாத்திடலான்னு இருக்கேன், அவங்களுக்கு அந்த பேரை மாத்திடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் ஜென் கால்வின் த கான்கரர் பிளேயர் ஸ்வாக் பட்டியை வந்து பார்த்தீங்கன்னா முடித்து விட்டார்கள், வாதம் செய்து விட்டார்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர் எக்ஸார் இஸ் தேர், என்டி ஒய்டி இருக்காங்க, என்டி ஒய்டி அந்த டெஸ்டர் ஏலியன் கிங் இஸ் தேர், ஏலியன் கிங் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடேட் பண்ணிட்டாங்க. இயர்ஸ் அஃப்கோர்ஸ் வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் கிங் வந்து பார்த்தீங்கன்னா முடித்து விட்டுவிட்டார்கள், ஸ்வாக் பட்டியை முடித்து விட்டுகிறார்கள். ஒன் ஆன் அவர் டீம் இஸ் லீடிங். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ எடுத்துக்கொண்டு வெறித்தனமான ஆட்டத்தை ஆடிக்கொண்டு பாட்டு கொண்டிருக்கின்றீர்கள். வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர் டேக்கிங் த கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் சிக்ஸ் கில்ஸ் எடுத்திருக்காரு கால்வின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கொண்டிருக்கின்றார் ப்ரோ. அசில் ப்ரோ, அசில் அசில் தானே அவங்க. ஆமாம் அசில் தான் கேட்டது அவங்க பேர். அசில் ப்ரோ நீங்கள் வந்து நம்ம அடிங்க ப்ரோ, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ போடு, அவர் தான் ப்ரோ கண்டு மாறிச்சு ப்ரோ. யூசி பாத்திரி ப்ரோ போடு ப்ரோ, ஏர் ப்ரோ டெக்ஸா ப்ரோ போடு ப்ரோ, அவர் தான் ப்ரோ உள்ள இருக்காரு. அடி ப்ரோ அடி ப்ரோ அடி ப்ரோ அடி ப்ரோ, அவர் தான் ப்ரோ கண்டு மாறிச்சு ப்ரோ. போடு ப்ரோ ப்ரோ, பின்னாடி ப்ரோ பின்னாடி ப்ரோ. அரே யா ப்ரோ, யார் அது அடிக்கிறது ப்ரோ? என்டி ஒய்டி ப்ரோ, நீ என் லைட்ல ரொம்ப கிராஸ் ஆகுறே. அடிச்சா அடி வாங்கணும், திருப்பி அடிக்கவே கூடாது. அவங்க மேல யாரும் கை வைக்காம இருந்தா நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். போடுங்க போடுங்க போடுங்க, என்டி போடுங்க போடுங்க, கேகே மாதிரி வேற சைட பொறுப்போம். பாரு யா யார் அவரு, ஏ சுவாக படி இதான் தப்பே. அவன் அடிக்கவே கூடாது நான் தம்பி. ஓகேவா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஏகே மேகே எடுத்துட்டு அவங்க போகிறாங்க, அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா ப்ரோ? என்டி ஒய்டி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் வந்து போனால் பண்ண பிறந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெஸ்டர் ப்ரோ கான்கோ பிளேயர் பார்த்தீங்கன்னா டெஸ்டர் ப்ரோ அடிச்சு நோத்தி ரெஸ்ட். டோனி பே பார்த்தீங்கன்னா என்டி ஒய்டி ப்ரோ வந்து அடிச்சுட்டு இருக்காரு, வேற லெவலில் ஃபைட் போயிட்டு இருக்கு. யாரு பார்த்தீங்கன்னா ரெட் டீம், ரெட் டீம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேற லெவல் ப்ரோ. ஃபைவ் பை ஃபைவ் 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச். ஓகே, நான் என்ன தான் இருந்தால் யூஎஸ் விட்டு பண்ணி பார்த்தாலும் நான் வந்து கில் சைடில் இருக்கிற கில்லில் தான் பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருக்கேன். வேற நல்ல அதில் தான் கில் கரெக்டாக படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ, என்ன மாதிரி எம்ஃபர் உனக்கு என் மாதிரி கில் ஓசிக்கில் அடிச்சு போயிட்டாங்க போல. ஓகே ப்ரோ, விடு ப்ரோ விடுவோம் அடிச்சுலாம் போக்குற போடு ப்ரோ போடு ப்ரோ அப்படியே ப்ரோ டெக்ஸ்ட் ப்ரோ போடு ப்ரோ. ஓகே டெக்ஸ்ட் ப்ரோ போட்டதுனால அவங்க வந்து கண்ணு பார்த்தீங்கன்னா ஆகல மாதிரிச்சு. இப்போ வேற லெவல் ஃபைட் போயிட்டு இருக்கு. போடு ப்ரோ போடு ப்ரோ, வைப்பர் ப்ரோ பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபைட். டைனோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ரோ பிளேயர், கான்ட்ரோ பிளேயர் தான் ப்ரோ வேற லெவல் அடிச்சுட்டு இருக்காரு. ஆன்டிபயோட்டிக் ப்ரோ போட்டார். அரே யா வெறுத்தன மாசு வைப்பர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கீங்க போட்டு பருத்து எடுத்து ப்ரோ போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ. என்டி வைட்டி ப்ரோ அவங்க அடிச்சதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் ப்ரோ வந்து அவர் அடிச்சார் என்டி வைட்டி ப்ரோ. நல்லா வேற லெவலில் ஃபைட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, கான்ட்ரோ ப்ளேயர் பார்த்தீங்கன்னா டைனோ, டைனோ ப்ரோ வந்து அடி வாங்கிட்டே இருக்காரு. டைனோ ப்ரோ நீங்கள் தான் உங்கள் டீம் எடுக்க சில்லு கொஞ்சம் பார்த்து சேவ் பண்ணி கொடுக்கணும். என்டி வைட்டி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர், அதில் பார்த்தீங்கன்னா டோனி பே நாச்சுன்னு ஒரு போட்டு போட்டு வேற லெவல் ப்ரோ ஃபைட் போயிட்டு இருக்கு. டெக்ஸ்டர் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நம்ம ஃப்ரெண்டு வந்து டெக்ஸ்டர் ப்ரோ, டெக்ஸ்டர் ப்ரோ கொஞ்சம் எட்டி பாரு ப்ரோ, எட்டி பாரு ப்ரோ ப்ரோ. ஐயோ அதுக்குள்ள அடிச்சிட்டாங்க டெக்ஸ்டர் ப்ரோ. என்ன ப்ரோ அவங்க கில் பண்ண வந்தாங்க அவங்களை தேடி இருந்து, இப்படிலாம் பண்ணாது ப்ரோ. டெக்ஸ்டர் ப்ரோ போடுங்க டெக்ஸ்டர் ப்ரோ, அவரு அவரும் அடிங்க, எடிங்க கூட ஓடாதீங்க ஏங்க ப்ரோ. அவர் அடிங்க ப்ரோ, நீயா ப்ரோ அவர் கூட ஓடுற ப்ரோ. டிஸ்டர் ப்ரோ வந்து நீங்கள் நீங்கள் கூட இருந்த பக்கத்தில் போய் அடிக்க ப்ரோ, கொஞ்சம் தூரமாக இருந்தாடி ப்ரோ. ப்ரோ அவங்க கில் அடிக்கிறது விடுங்க, நீங்கள் என்ன ப்ரோ மாதிரி போய் அடிச்சிடுங்க. வைப்பர் பாய் நீ பண்ணாது பாய், நீ தான் பாய் அவர் பேர் கொஞ்சம் பெருசா புதுசா இருக்கா புரியல. என்டி ஒய்டி ப்ரோ வந்து போடு ப்ரோ, என்டி ஒய்டி ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம அவர் தான் ப்ரோ. வைப்பர் ப்ரோ ஏலியன் கிங் அடி அடி, நீ யாரும் எடுத்து பின்னாடி பின்னாடி பாருங்க பின்னாடி. அரே யா யார் அடிச்சது ஏலியன் கிங் ப்ரோ? நீ என் லைன்ல ரொம்ப கிராஸ் ஆவே. என்னோட சப்போர்ட் பாத்தீங்களா, என்னோட சப்போர்ட் டைரக்டாவே நான் சப்போர்ட் பண்றேன். அசில் ப்ரோக்கு தான் என்னுடைய சப்போர்ட் இருக்கீங்களா? அவங்க போட்டோ பார்த்ததுல அவங்க ஃபேன் ஆயிட்டப்பா நான். போ ப்ரோ உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் ப்ரோ, நான் உனக்கு ரோட் சொல்றேன் ப்ரோ. வேற லெவலில் போயிட்டு இருக்க வைப்பர் பார்த்தீங்கன்னா என்டி ஒய்டி ப்ரோ வந்து அடிச்சிட்டாரு. டிஸ்டர் ப்ரோ பார்த்தீங்கன்னா அசில் ப்ரோ நீங்க அடிச்சுனா வேற லெவலில் கண்டு மாறிடுச்சு உங்களுக்கு. வேற லெவலில் ஃபைட் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 13-18 அப்படின்னு சொல்லிட்டு ரெட் டீம் தான் வேற லெவலில் போயிட்டு ப்ரோ. டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் போயிட்டு கொஞ்சம் அடிச்சு அவங்க டாப்பில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் என்டி ஒய்டி டாப்பில் ரெட் டீம் தான் இருக்காங்க. அதான் ரெட் டீம் தான் டாப்பில் இருக்காங்க. இல்லை இல்லை ப்ளூ டீம் டாப்பில் 5 மினிட்ஸ் ப்ரோ.
ரூட்டி எனக்கு 0-0 by 17-18 தான் கட்டுது. இல்ல இல்ல ஆக்சுவலா டாப்ல இருக்க கில் லிஸ்ட் பாரு, கில் ஃபீட்ல பாரு. நெக்ஸ்ட் கால்வின் வந்து பாத்தீங்கன்னா 16 கில்ஸ் எடுத்திருக்காரு. அவர் இன்னும் 2 கில் 3 கில் எடுத்தாங்க. அந்த லாஸ்ட் கில் எடுத்தாங்க பான் கில். ஓகே லாஸ்ட் கில் எஸ் எஸ் பான் கில் போடு bro. ஓ வாட் எ பியூட்டிフル பான் கில் அது பத்தின போட்டு விட்டாரு. வேற லெவல்ல வந்து பத்தினவங்க போட்டு விட்டாரு. வெரி தன வெரி தன த கான்கரர் பிளேயர். நான் கான்கரர் பிளேயர் தாங்க. எப்பவுமே கான்கரர் நான் கான்கரர் தான். ஆல்வேஸ் த கான்கரர் இஸ் த கான்கரர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஈவன் இது பேப்பர்ல நிறைய பேர் எல்லாம் நல்லா அந்த கான்கரர் யூ கான்கரர் கான பேப்பர் அபோபதி மாட்டேடா ஜோ. ஆமா கேட்டி பிரோ கேட்டி பிரோ பத்தினா 18 கில் அவர் தான் பத்தினா 18 கில் அடிச்சு அவன் டீம் வந்து வின் பண்ண வச்சனால 7 காம்போ அவர் அடிச்சிருக்காரு. வேற லெவல் 2.6 வந்து போய் கேடி வேற லெவல் அசிஸ்ட்லாம் பார்த்து வச்சிருக்க ப்ரோ ஃபுல்லா படிச்சிருக்காரு. அதனால கேம் வைப்பர் பத்தினா 14 கில் அடிச்சிருக்காரு, 3 காம்போ அடிச்சிருக்காரு. அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா 9 கில் அடிச்சிருக்காங்க, 3 காம்போ அடிச்சிருக்காங்க. ஓகே தி நெக்ஸ்ட் மேட்ச் வில் பி தி நெக்ஸ்ட் மேட்ச் வில் பி தி எஸ் 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 தேங்க் யூ ப்ரோ. நெக்ஸ்ட் அண்ட் கால்வின் ப்ரோ வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி நம்மளோட நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை தட்டி விடுங்க மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் நெக்ஸ்ட் மேட்ச் வில் பி த லைப்ரரி மேட்ச். லைப்ரரி மேட்ச் இன்னொரு மேட்ச் போடுவோம், டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க மக்களே. லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து அளவு நம்ம லைப்ரரி இஸ் தேர். ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க மக்களே. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஐடி பாஸ்வேர்ட் வில் பி ஃப்ரம் த பிகில் பாண்டி ப்ரோ. ஐ கேன் ஜாயின் நெக்ஸ்ட் மேட்ச், எவ்ரி ஒன் கேன் ஜாயின் ப்ரோ, எவ்ரி ஒன் கேன் ஜாயின், எவ்ரி ஒன் கேன் ஜாயின். ஓகே வெல்கம் டு த ஸ்டீம் ப்ரோ. ஸ்பாட் அண்ட் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டி விட்டுருங்க. This is called the ID password. Bigil Pandey வந்து அனுப்புறது ID password. ID password வந்து டிரஸ் சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க மக்களே. You are the time is there to join அப்படிங்கிறது சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கங்க. This is the ID password. கண்டிப்பா சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க மக்களே, ஜாயின் பண்ணுங்க மக்களே. மறக்காம பாத்தீங்கன்னா ஐசில் ப்ரோ நீங்களும் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. Everyone 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 ஜாயின் பண்ணுங்க மறக்காம தான் ப்ரோ. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, அவங்க வரணும். ஓகே மத்த நண்பர்கள் கண்டிப்பா வாங்க ப்ரோ, உங்களையும் உங்க பாப்பா கண்டிப்பா எல்லாரும் கில் ஸ்பீட் பாடிப்போம், எல்லாரையும் பாப்போம், வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். வேற எவ்வளவு ஃபைட் போயிட்டு இருக்கு, நீங்களும் வந்து லைப்ரரி தான் போறோம், லைப்ரரியில வந்து நீங்களும் வந்து புதுசா பூபதி நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணு ட்ரை பண்ணி. யா ஐ ஜாயின் யூ கிளான் ப்ரோ. யா ப்ரோ ஷோர் ப்ரோ யூ கேன் ஜாயின் டு அ கிளான். ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ் இன் த டிஸ்கார்ட் சர்வர், வி ஹேவ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் ஜாயினிங் த கிளான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். எவ்ரி ஒன் கேன் ஜாயின், ஓப்பன் ரிக்வஸ்டேஷன் இஸ் ஓப்பன், கிளான் ரிக்யர்மெண்ட் இஸ் தேர். ஸோ யூ கேன் ஜாயின் டு அவர் கிளான். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறது தான் இருக்கும், பிகாஸ் வி நீட் த பிளேயர்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் தி குட் ஸ்கில்ஸ். த கேடி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், வி ஆர் ஆல் ஆர் ஒன் ஃபேமிலி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணும்போது தே வில் பி ஹேவிங் சம் ஆர் எங்களுக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் லாட் ஃப்ரம் த பீப்பிள் ஹூ ஹவ் வாண்டட் டு ஜாயின் அவர் கிளான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சுக்குள்ளே போகிறோம். ஸோ எவ்ரி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேக்கடி ஜஸ்டா டோனி இருக்காங்க, ஆஷீல் இருக்காங்க, வந்துட்டாங்க வந்துட்டாங்க விடுங்க. நீங்கள் என்னை பேனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, பேனா ப்ரோ பேனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, நானும் உங்கள் ஃபேன் என்று ஒரு வாரத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் ப்ரோ. வேற லெவல் போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, வைப்பர் ப்ரோ வந்து ஏழு திங்க போட்டிருக்காரு, அப்புறம் கேகேடி ப்ரோ தான் டிஸ்டர்ப் ப்ரோ போட்டிருக்காங்க, வேற லெவல் போயிட்டு இருக்காரு கேகேடி ப்ரோ தான். அரே யா வேற லெவல் ஃபைட் ப்ரோ. கில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கில் ஃபீல்டில் பார்த்தா தெரியும் எனக்கு யார் எந்த டீம் வந்து வேற லெவல் ஃபைட் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. என்டிஒய்டி டீம் பார்த்தீங்கன்னா வேற லெவல், அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரீடிங்கில் போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஒரு மூணு ஆறில் இருக்காங்க, ஆறுல இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம கேகேடி ப்ரோ தான் ஆறுல இருக்காரு, அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடிச்சு பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. என்டிஓடி ப்ரோ வந்து 4 கில் இருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா வந்து கேகேடி ப்ரோ பார்த்தீங்கன்னா 6 கில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. 7 கில் போயிட்டாரு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 11 கில், 8 கில் போயிட்டு அவர் தான் வேற லெவலில் ஃபைட் எடுத்து போயிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா. இவங்க வந்து டப் கொடுத்துருக்காங்க, வைப்பர் ப்ரோ வந்து வைப்பர் ப்ரோ ஸ்குவாட் வந்து வேற லெவலில் டப் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் உங்களுக்கு வின் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. வெல் ட்ரை ப்ரோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்ணு டக்கு 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 மாறும்போது கண்டிப்பாக ஒரு கொலாபரேஷன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலாபரேஷன் ஆகும், அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சொதப்புவீங்க. அதனால் ஜம்ப் பண்ணுங்கள், அந்த டைம் கன் வந்து மாறும்போது தகுதி சொதப் பண்ணி ஏதாவது பிளான் பண்ணுறதோ முடியாது அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் உயிரை காத்து அவங்க அடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. கோபி ப்ரோ அப்படி தானே ப்ரோ, கண்டிப்பாக அதை பிளான் பண்ணணும்.
ஏதோ சொல்றேன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா என்ன சொல்றேன்னு தெரியல. ஓ ஓகே ஓகே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசத்தி மயக்கத்தில் இருக்கிறாங்க, அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. வேற லெவல எல்லாம் ஸ்கோப் போட்டு ஸ்கோப் அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் ப்ரோ இது ஒரு ட்ரைனிங் தான் ப்ரோ, டக்கு டக்குனு ஸ்கோப் போட்டு இது ஒரு ட்ரைனிங் ஆகும்ல அதில். ஓகே ஓகே ஓகே, வேற லெவல் ஆசம் மாசம். கேகேடி ப்ரோ பார்த்தீங்கன்னா 10 கிலோ அடிச்சிருக்காரு, அவங்க டீம் வந்து முன்னணியில் தூக்கி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அப்புறம் என்டி ஒயிட் ப்ரோ வந்து விடாமுயற்சி அடிச்சு நோக்கி அவரு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க ப்ரோ. ப்ரோ டீம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. கேகேடி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோ அடிச்சு அவங்க டீம் வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துருக்காரு. இப்போ வந்து இந்த ஸ்குவாடா அந்த ஸ்குவாடா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் போயிட்டு கேகேடி ப்ரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு டார்கெட் டார்கெட் கேகேடி ப்ரோ வந்து டார்கெட் பண்ணால் இந்த டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். யா ப்ரோ ஷோ ப்ரோ, ரூல்ஸ் இருக்கு ப்ரோ. ஒரே ஒரு ஆள் இன்வைட் பண்ணுறீங்க பண்ணுறாங்க. நோ ப்ரோ, இட் இஸ் ஆல் காமன் ஃபார் எவ்ரி ஒன். யாரையும் நாங்கள் இன்வைட் பண்ண மாட்டோம் ப்ரோ. இட் இஸ் ஃபார் காமன் ஃபார் எவ்ரி ஒன். லைவ் சாட்டில் போடுறது தான், இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதர் பிளேஸ்க்கு சான்ஸ் ப்ரோ, எவ்ரி ஒன் ஆர் சான்சஸ் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஐடி பாஸ்வேர்ட் தான் போட்டு வராங்க ப்ரோ. ப்ரோ இந்த நேர்மை நேர்மை கட்டு கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க, ஹூஎவர் இட் மேபி, எல்லாருமே வந்து ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு தான் உள்ளே வராங்க ப்ரோ. யாருமே வந்து பர்சனல் இன்வைட் வி ஓன்ட் டூ. எங்களுக்கு பர்சனல் இன்வைட் யாருக்கு பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நாங்களும் பூபதி ஸ்பெக்டேட் ஸ்லாட்டில் உட்காரவங்களுக்கு மட்டும்தான் பர்சனல் இன்வைட் ப்ரோ. மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்வைட் யாருக்குமே வராது ப்ரோ. ரூல்ஸ் சொல்லு ப்ரோ. ப்ரோ நீங்கள் டிஸ்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் ப்ரோ. ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி தான். எல்லாருமே ஒன் ஃபேமிலி, அவ்வளோதான். அந்த ஒரு கான்செப்டில் இருந்தால் நீங்கள் எல்லாரும் யார் வேணாலும் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, சின்ன விஷயம் ப்ரோ. ஏன்னா நான் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன், மேபி மை கோ லீடர்ஸ் வுட் ஹவ் அக்செப்டட் இட். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நடந்து கொண்டிருக்கின்றது, அதை நான் பார்த்துக்கொண்டிருக்கேன். நீங்கள் வாங்க வந்து பத்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன்றது இல்லை, அதாவது ரூல்ஸை சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பேன் ப்ரோ. மற்ற தப்பாக நினைக்காதீங்க ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூல்ஸ் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான். எல்லோரும் ஈக்குவல், எல்லாருக்குமே பாசமும் நேசமும் இருக்கணும். ஒரே ஒரு ரூல்ஸ் தான் நம்மளோட கிளானில், வேறு எந்த ரூல்ஸுமே இல்லை ப்ரோ. சிம்பிள், நான் உங்ககிட்ட டிஸ்கார்டில் பேசுகிறேன் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஷுவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுங்க, ஒரு நல்ல நண்பராக இருக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு. எங்களுக்கு நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மை, மெயினாக பார்த்தீங்கன்னா உண்மை, அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தேவைப்படும். இங்கே வேறு எதுவுமே நாங்கள் பெருசாக எடுத்துக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அன்பு நிறையா கொடுப்போம், நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் கொஞ்சம் கேப் இருந்தாலுமே அதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா பேச ஆரம்பிச்சா வேறு லெவலில் நாங்கள் வந்து ஃப்ரெண்டாக்குவோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கோபி ப்ரோ, நீங்கள் வந்து அந்த பேரை சொல்லி சொல்லியே எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி நீ ஆண்டி இந்தியன், பக்கத்தால் இருக்கிற அக்காக்கெல்லாம் நல்லா பேசுனாவே அவங்கள வச்சு ஓட்டுறியே கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. நீங்க என்ன பாத்தீங்கன்னா வந்து வைப்பர் ப்ரோ வந்து வேற லெவல் சான்சஸ் இருக்கு ப்ரோ. இருக்கும் மூணே கில் தான், வைப்பர் ப்ரோவா ஏலியன் கிங்கா, வைப்பர் ப்ரோவா ஏலியன் கிங்கா, அப்படி போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கு ஃபைட் நடக்குது, ரெண்டு பேருக்கு நடக்குது ஃபைட். வைப்பரா ஏலியனா? ஏலியன் இல்ல, வைப்பர் தான், வைப்பர் தான், வைப்பர் தான், வைப்பர் தான். இல்ல பக்கத்துல இருக்கவங்க அடிச்சிட்டாங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் வைப்பர், வைப்பர் ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா சீமா என்டி வைட்டி ப்ரோ அவர் வந்துட்டாரு. இப்போ அவங்க டீமுக்கு என்டி வைட்டி ப்ரோ, அந்த டீம் டோனி போய் வந்துட்டாரு, அந்த டீம் இப்போ வைப்பர் ப்ரோ வந்துட்டாரு, இப்போ வைப்பர் ப்ரோ சேர்ந்து வந்துட்டாரு. ஏ கிராஸ் போலா குடுக்குறாங்கடா, ரொம்ப கஷ்டடா. ஏய் இது எப்பரா கனெக்ட் ஆச்சு? அரே யா கிராஸ் போ இப்போ மேக்ஸிமம், அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ப்ரோ கிராஸ் போ. அது ட்ரை பண்ணலாம், நம்ம கிராஸ் போ வந்து ட்ரை பண்ணலாம், ஆனா பட் கொஞ்சம் ரிஸ்க்.
கிராஸ்போ வந்து பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க், மத்தபடி ஒண்ணு இல்ல. அந்த கிராஸ்போ வந்து யூஸ் பண்ணா கரெக்டா இப்போ எல்லாருக்கிட்டயும் இப்ப கிராஸ்போ தான் இருக்கு. கிராஸ்போ போயிட்டு வேற லெவலு, கிராஸ்போ போயிட்டு யார் அடிப்பா ப்ரோ? இத பத்தி நான் வேற லெவல் ப்ரோ. ஸ்னைப்பிங் ஸ்னைப்பிங் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. இப்ப கிராஸ்போ போயிட்டு பாத்தீங்களா, பக்கத்துல பக்கத்துல வந்துட்டு அடிக்க முடியாது தைக்கிறாங்க பாருங்க. 17 கில் ஏலன் கிங் ப்ரோ, ஏலன் கிங் ப்ரோ பாருங்க 17 கில். இப்ப அவருக்கு அவருக்கு பேன் வந்துருச்சு. ஏ பானே பானே बोलते, ஓபி बोलते, ஏலன் கிங் बोलते, ஓபி बोलते, வேற லெவல் बोलते. ஐ ப்ளே நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ. யா ப்ரோ, ஷோ ப்ரோ, ப்ளீஸ் வெல்கம் ப்ரோ. ஏலன் ஏலியன் ப்ரோ, ஏலியன் வாழ்க, ஏலியன் வாழ்க, ஏலியன் வாழ்க. ஓகே, ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா 18 கில் 5 காம்போஸ் எடுத்திருக்காங்க. அசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் விளாடி இருக்காங்க. டோனி வந்து பார்த்தீங்கன்னா 16 கில் 5 காம்போஸ் எடுத்துருக்காங்க, 2 KD வச்சிருக்காங்க, 10 அசிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேகே டேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 16 கில் 6 காம்போ எடுத்துருக்காங்க, 7 KD 7 அசிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஆசியில் வந்து பார்த்தீங்கன்னா 11 கில்ஸ் 3 காம்போ எடுத்திருக்காங்க, 8 கில்ஸ் அசிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்னைப்பர் வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16 கில்ஸ் 3 காம்போஸ் எடுத்திருக்காங்க. என்டி வைடி வந்து பார்த்தீங்கன்னா 16 கில் 4 காம்போ எடுத்திருக்காங்க. ஸ்டாக் டைனமோ வந்து பார்த்தீங்கன்னா 13 கில்ஸ் 5 காம்போஸ் எடுத்திருக்காங்க. டெக்ஸர் எக்ஸார் வந்து 8 கில்ஸ் எடுத்து 11 அசிஸ்ட் எடுத்திருக்காங்க. நல்லாவே விளையாடிருக்காங்க. எவ்ரி ஒன் பிளேஸ் ஆர்சம் கைஸ். மேட்ச் நைஸ் மேட்ச் பா. எஸ் ஆஃப் கோர்ஸ் யூ வாண்ட் விச் ப்ரோ, யூ வாட்ச் ப்ரோ. யா ப்ரோ, ஷியோ ப்ரோ, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவோம் ப்ரோ. நான் வாட்ச் பண்ணிருந்தேன் நினைக்கிறேன். நான் தான் ஸ்பெட்டர் ஸ்டார்ட்ல இருக்கிறேன். வாதி பாய் வணக்கம் வணக்கம், எல்லோ வணக்கம், நன்றி 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 நன்றி. அதே மாதிரி வந்து அகேந்த மேட்ச் வில் பி லைக் விசி வாங்க பா. யா ஷியோ ப்ரோ, எவ்ரி ஒன் வில் பி தேர் இந்த விசி ப்ரோ, ஷியோரா. அந்த வாதியார் ஓபி, இந்த வாதியார் இல்லை ப்ரோ, அது வேற வாதி ப்ரோ. இந்த வாதி வேறு வருது, அது நம்ம வாதி, இது வேற வாதி, இது வேற வாதி, அது வேற வாதி. சொல்லு ப்ரோ. எஸ் ப்ளீஸ் ஐடி பாஸ்வேர்டு இந்த பில்லு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு லைவ் சாட்டில், லைவ் சாட்டில் போட்டுவிட்டு தயவுசெய்து வந்து உள்ள ஜாயின் பண்ணுங்க மக்களே. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த லைப்ரரி மேட்ச். அகேன் லைப்ரரி மேட்ச் இஸ் தேர். பிஎஸ்டிசி பாஸ்வேர்டு பிஎஸ்டிசியில் வந்தாலே நம்மளுடைய இதுதான். ஓகே, ஸோ வந்து விடுங்கள், ஜாயின் பண்ணி விடுங்கள் மக்களே. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். நோ மோர் செல்ஃப் இன்ஃபைட். செல்ஃப் இன்ஃபைட் யாருக்குமே கிடைக்காது. அது ஐடி பாஸ்வேர்டு வில் பி டன். எனக்கு மட்டும் தான் செல்ஃப் இன்ஃபைட், எனக்கும் பூபதிக்கு மட்டும் தான் செல்ஃப் இன்ஃபைட் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் இருக்கும். கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தூபதி நானும் அவர் தான் இருப்போம். ஸோ மற்றவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுறது. இந்த டிடிஎம் த டாப் ஓவர் டேக்கிங் த டாப் மோஸ்ட் கில் தே வில் பி ரிவார்டட் ஆஃப் 8 UC அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோதான். த ப்ரைஸ் மணி வன் யூ ஆர் டேக்கிங் த திஸ் திங் எம்ஏபி வி வில் கிவ் யூ 8 UC இந்த டிடிஎம், ஒன்லி ஃபார் த டிடிஎம். அண்ட் த ஸ்கிரீம்ஸ் யூ வில் கெட் 400 rupees வீக்லி ப்ரைஸ் மணி. தட் யூ ஹவ் டு ரெஜிஸ்டர். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல் த ஸ்லாட்ஸ் ஹஸ் பீன் ஃபுல்ட். அண்ட் ஆன் த சண்டே, எவ்ரி சண்டே வில் டேக் த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். ஸோ ப்ளீஸ் ஜாயின் ஆர் டிஸ்கார்ட் சர்வர் அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்கிரீம்ஸ், வீக்லி ஸ்கிரீம்ஸ். அண்ட் இஃப் யூ ஹவ் எனி ஒன்லி த டாப் பிளேயர் வில் கெட் ஃப்ரம் த வினிங் டீம். எஸ் அஃப்கோர்ஸ், ஃப்ரம் த வினிங் டீம் த டாப் பிளேயர் வில் பி தி கெட்டிங் த எம்இபி. பீப்புள் வில் பி கெட்டிங் 8 UC திஸ் மேட்ச் ஆ பை எம்இபி வின்னர் காட் 8 UC. எஸ் அது சொன்னதியா? யூ கம்முனி ரியாடி, வேற ஐயா இது பண்ணுற. நீ பார்த்தீங்கன்னா நான் அவங்கள உட்காந்து ஸ்பெக்டேட்டர் சாட்டில் உட்காந்து பார்க்கல ப்ரோ, அதனால பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிட்டாங்க போல. ஓகே ப்ரோ, நீங்க தான் அந்த போட்டோலாம் மாத்திரேன் சொல்லிட்டு கோவிப்ரா வந்து உசிப்பு திட்டாரு. கர்ஷி அகர்வால் சொன்னாரு, நைஸ் த நெக்ஸ்ட் மேட்ச் டிடிஎம் வில் பி த நார்மல் டிடிஎம் அண்ட் யூ கேன் ஜாயின் டு தட். யூ கேன் டேக் த மோஸ்ட் ஸ்கில் இன் தட். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வில் பி த M24 மேட்ச். ப்ளீஸ் வெயிட் கைஸ், டூ நாட் கோ தேர். M24 மேட்ச் வில் பி தேர் ஷூர் சூன். எஸ் ஜோன் ஜோன் வைப்பர் போல்ட்டு ஏக்கர் போல்ட்டு வைப்பர் போல்டு 3 கிலோ அடிச்சிருக்காரு. அந்த டீமில் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கிலோ யாரும் அடிக்கல. இப்போ ஏல் கிங் 1 கிலோ அடிச்சாரு. பட்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடிச்சு அவர் அவர் ஓர கட்டிட்டாங்க. பேட் அஜித் ப்ரோ அவர் பார்த்தீங்கன்னா அவரு 1 கிலோ அடிச்சிருக்காரு. ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல், எல்டி ஓடி எஸ் இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல் ஹிட் த லைக் பட்டன், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அண்ட் அப்போ ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பட்டன் இன் த ஆல் அண்ட் யூ கேன் கெட் த ஆல் த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அவ்வளோதான் நோட்டிஃபிகேஷன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் 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 நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிடுறேன் ப்ரோ. போடு எனிமியை போடு, ரிஃப்ளாக்ஸ் போடு, கண்டிப்பாக போடு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பர் ட்ராப் ஷாட் போட்டு
ஜித்ராஜ். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ ஜித்ராஜ் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ அகோரி கேமிங், ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஜித்துராஜ் ப்ரோ, ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீமிங். பாத்துட்டு காணுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பாருங்க மக்களே. நம்ம டோனி பை பத்தினா இப்ப அடிச்சு புடிச்சிட்டு வந்துட்டு 3 கில்லு பாத்தீங்கன்னா வைபர் ப்ரோ, 5 கில்லு பாத்தீங்கன்னா என்டி ஒய்டி ப்ரோ பாத்தீங்கன்னா 6 கிலோ அதுல பாத்தீங்கன்னா டோனி பை 4 கிலோ அடிச்சிருக்காரு. அப்புறம் டைனோ பை 4 கிலோ அடிச்சிருக்காங்க சின்ன பையன். ஏன்னா டோனி பை 5 கிலோ வந்துட்டாரு, வேற லெவல். வைபர் ப்ரோ 7 கிலோ இத்தனை யாரு யாரு வந்து பேன் யார் பேன் எடுக்க போறா, யார் பேன் எடுக்க போறா, ஃபர்ஸ்ட் யார் பேன் எடுக்க போறா தான் பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு ஏன் எதிர்பார்ப்பு இருக்கா ப்ரோ, யார் பேன் எடுக்க போறா சொல்லிட்டு? इरे रे भाई पता नहीं क्या बोला, पता नहीं टोनी भाई, टोनी भाई बोलते, टोनी भाई बोलते, टोनी 8 किलो बोलते, टोनी भाई वाइपर, टोनी भाई वाइपर भाई, टोनी भाई वाइपर भाई, टोनी भाई वाइपर भाई, टोनी भाई वाइपर भाई, चार बोल रहे हैं पंगे. वन टोनी வைப்பர் எடுப்பான், டோனி எடுப்பான் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள எப்படி சொல்ல முடியும்? விருத்தனம் அடிச்சிருக்காங்க பட் டூ வைப்பர் ப்ரோ 9 கிலோ, டோனி ப்ரோ 9 கிலோ. அப்புறம் இப்ப பாத்தீங்க என்டி ஒய்டி ப்ரோ அவர் வந்துட்டா இருப்ப, அவரு 9 கிலோ வச்சிருக்காரு. இப்போ என்ன அடி அடிச்சுங்கிறாங்க. அரே யா, நம்ம டிஷா ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம டோனி ப்ரோ அடி எவ்வளோ அடிக்க ட்ரை பண்றாரு. போடு போடு போடு, நம்ம டிஷா ப்ரோ பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம வைப்பர் ப்ரோ அடிக்கிறது, டோனி ப்ரோ அடிக்கிறது பிளான் பண்ணிருக்காரு. வைப்பர் போல்தே டோனி பை ஸ்கோப் போட்டுடுச்சு கண்டிப்பா, உங்களுக்கே தெரியும் வேற லெவல் பவர். டோனி வெறித்தனம், டோனி வெறித்தனம், ஏடபிள்யூ ஷாட் வேற லெவல், வேற லெவல், வேற லெவல் அடிக்கிறார் ப்ரோ. வேற லெவல் ஸ்கோப் போட்டு டப்பு டப்பு டப்புட்டு ஹேக்கர். வைப்பர் ப்ரோ ஹேக்கரா, டோனி பை ஹேக்கரானே எனக்கு டவுட் இருக்கு ப்ரோ. இப்ப என்ன சொல்றீங்க, ரெண்டு பேரும் முடிச்சானேடா கில்ல, ரெண்டு பேரும் ஈக்குவலா வந்து நிக்கிறானுங்க. ஆமா ப்ரோ, ரெண்டு பேரும் ஈக்குவல் ஈக்குவல் வந்துட்டு இருக்காங்க. டோனி பை 12 கிலோ, வைப்பர் ப்ரோ 12 கிலோ, ஆனா என்டி ஒய்டி ப்ரோ 14 கிலோ. அவங்க எட்டு பேர்த்தையும் விட அவங்க டாப்ல போயிட்டு இருக்காரு. இப்ப போடு இப்போ க்ளோஸ் ரேஞ்சில் அவர் வந்து ஸ்கோப் போட்டு அடிக்க, ஷார்ட்கட் போட்டு க்ளோஸ் ரேஞ்சில் அடிச்சா நம்ம கண்டிப்பா அடிக்க முடியாது, நமக்கு தெரியும். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேக்ல இருந்து அடிச்சா கண்டிப்பா க்ளோஸ் ரேஞ்சில் ஷார்ட்கட் போட்டு ஈஸியாக போட்டுடலாம், ஸ்கோப் போட்டு அடிச்சா அடிக்க முடியாது. இரு 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 பிரபா, இரு இரு பிரபா என்ன சொல்லிடுறாரு, தலைவா என்னை வச்சு செஞ்சிட்டாங்க ரூம் மேட்ச்சில், நம்ம ரூம் மேட்ச் வா ப்ரோ, உன்னே செய்ய சொல்கிறேன் ப்ரோ. சீரியஸ்லி உன்னை செய்யறதுக்கெல்லாம் கூப்பிடல ப்ரோ, நீ வந்து விளாடு வா ப்ரோ தான் கூப்பிட்டேன் சரியா, உன்னை செய்யறதுக்கெல்லாம் கூப்பிடல ப்ரோ. எவ்வளோ பெருமையாக தான் பேசிட்டு இருந்தேன். ஆ என்ன ப்ரோ, போய் லைவை பாரு ப்ரோ, ஓட்டி பாரு ப்ரோ. அது நீ எல்லாம் வேற லெவல் பிளேயரு, உனக்கெல்லாம் வந்து சொல்லவா வேணும். Oh my god, red team. யார் என்டி வைட்டியா? வெரிதான ஒரு டெஸ்டர். இதுல பார்த்தா டோனி பை வந்து பார்த்தா நம்ம 12 கிலோ வச்சிருக்க, வைப்பர் 5 கிலோ, ஒரு லேடி எல்லாம் தான் வைப்பர் போறாங்க. ஒரு ஷார்ட் பின் மாட்டிச்சு அந்த கேப்ல வந்து பார்த்தா சப்போர்ட் கால் நம்ம ஒண்டே மாட்டிச்சு, அதனால ஓகே. நெக்ஸ்ட் M24 மேட்ச் இஸ் தேர், ஜாயின் பண்ணுங்க பிரபா, ஜாயின் பண்ணுங்க. என்ன பிரபா நீ வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி வெறித்தனமாக காட்டுற, அதெல்லாம் கிடையாது ப்ரோ. நீ பேச நீ பேசுனது தான் சொல்கிற, என்னை வச்சு செஞ்சிட்டீங்க ப்ரோ. சீரியஸ்லி அப்படி கிடையாது ப்ரோ, யுவர் கமெண்ட்ரி ஓகே ப்ரோ. பெருமையா சொன்னாரு. ஆமாம் ப்ரோ, பெருமையா சொன்னார் ப்ரோ. வேலை ஆ சப்பா, நான் உங்களை தான் உங்களை எவ்வளோ பெருமையாக சொன்னேன் பிரபா, கூப்பிட்டு வச்சு. என்ன பிரபா நீ இப்படி கோவப்படுற, சே நீ எல்லாம் வேற லெவல் பிளேயரு, நீ என்னை கான்கரர் கூப்பிட்டு வந்த நீ தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன் நான் அதை வரலாம். என்ன பிரபா, ஐ சென்ட் யூ தம்னை இல்லையா ஷியோ ப்ரோ? நான் வர சொன்னேன் ப்ரோ, நான் வர சொன்னேன். அவர் நல்ல நண்பர், எங்களுக்கு வந்து க்ளோஸ், அவர் அன்பு கொடுப்பாரு. நான் நல்ல நண்பர் சொன்னு சொல்லாத, நல்ல நண்பர் தான் சரியா ப்ரோ. நீ பேசுனது தான் சொல்கிறேன், இல்லை ப்ரோ சே கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது ப்ரோ, அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நான் கண்டிப்பாக உன்னை வந்து நான் என்றைக்குமே வந்து அப்படி நான் வச்சிலாம் செய்யல ப்ரோ, விட்டு கொடுக்காம தான் வச்சு கொடுக்கல. நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன். ஈட்டிங் ப்ரோ, நம்ம ரூம் மேட்ச்சு, வாங்க ஜாலியாக ஃபன் பண்ணலாம். யா ப்ரோ ஷியோ ப்ரோ, நான் கண்டிப்பாக வரேன் ப்ரோ. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சார்ஜை பார்த்துங்க, கண்டிப்பாக வரேன். 10 மணிக்கு மேட்சா வரேன் ப்ரோ, வரேன் ப்ரோ. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணுறேன். என்ன மேட்ச் ப்ரோ? எஸ் திஸ் இஸ் கால்ட் தி M24 மேட்ச்.
பிரபா சீரியஸ்லி சொல்லணும்னா ஐ ஜஸ்ட் லவ் யூ பீப்புள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் மேட்ச் வந்து விளாடுங்கன்னு தான் உங்களை கூப்பிடுது. பட் யூ ஹவ் அதை கேட்ட உடனே வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க. பட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோனி வந்து பேக்கப் கொடுக்காதனால தான் நீங்கள் வந்து டிஃபீட் ஆகிட்டீங்க அப்படின்றத நான் அங்கே அது தெளிவாக பதிவு செஞ்சுருந்தேன். ஸோ அது பேக்கப் ஒன்றும் இல்லாதனால தான் நீங்கள் டிஃபீட் ஆனீங்கன்றத நான் சொன்னேன். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கேம் பிளேயில் எந்த ஒரு விழுவில் சூப்பராக விளாண்டீங்க. நல்ல 3 kills வந்து சேவ் பண்ணி கொடுத்துருந்தீங்க. So that was an awesome game. நீங்க சொன்னீங்கல bro, அது வந்து 1 HP ல பார்த்தா ரெண்டு பேத்த வந்து முடிச்சு விட்டாரு அப்படி சொல்லிட்டு வேற லெவல் சொன்னாரு. ஆமா 1 HP ல அந்த மாதிரி தான் 1 HP ல முடிச்சிருக்காரு. அப்படி எப்படி bro உங்களை வந்து எப்படி தரவரோ சொல்ல மாட்டாங்க. உங்களை பத்தி பெருமையா சொல்ற just for fun love from Phoenix to Pubg sniper. We know that you are love, always love, love you. You will show the love towards to us. Definitely, we also show the love towards to you and everyone. Our family, all are belongs to our family. And the people who are watching, hit the like button, guys. If you are new to our channel, just hit the subscription button and upload it in the all notification. Then only you will get all the notification. Odan kodan varum. Evdi. Subra. Evdi, evdi, evdi. Avu photo maatitanga bro. So sad. Mere bhaiya. अरे भाई एक लड़की तो, एक लड़की तो फोटो तो चेंज वो आ तो என்ன ப்ரோ துப்புறீங்க? ஓ என்ன நினைக்கிறீங்க, என்ன துப்புறீங்க? என்னதான் இருந்தாலும் நண்பரா என்ன ஏத்துக்கலாம், பரவாயில்ல டார்லிங்கா ஏத்துக்கிறீங்க. சாரி ப்ரோ, மன்னிச்சுக்கோங்க ப்ரோ, சும்மா வாயில வந்துச்சு ப்ரோ. அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு கலாய்க்கிறியா? அடே தமிழ் தெரியாதா? தமிழ் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவங்க வந்து ஒரு நல்ல நண்பரா இருக்கட்டும் ப்ரோ. M24 மேட்ச் ஹே, ஏ தோ M24 படா மேட்ச் ஹே. आपके लिए हिंदी चाहिए तो मैं तो हिंदी में कमेंट्री करता हूँ. मेरा हिंदी बहुत अच्छा हूँ. अच्छा हो मेरे मेरे बोल है, तू की है, एड़ताड़ी है. मेरा नेट है सदी है. हमारा नेट है थोड़ा गलत है. वाइपर बोलते हैं, हैकर बोलते हैं, वाइपर बोलते हैं, हैकर बोलते हैं. वाइपर ब्रो एक किल के बड़ा टीम के. तुम वाइपर बाय टीम के 4 members के आईएस किल बार के वाइपर बाय के वाइपर ब्रो ना आईएस किल. हाय ब्रो, हाय ब्रो, आई एम फाइन ब्रो. जय बालाजी ब्रो, हाउ आर यू ब्रो? आई एम फाइन ब्रो, हाउ अबाउट यू ब्रो? And we also find bro, and please hit the like button and subscription button and you put it in the all notification. We are always most welcome about you. Jay Balaji na yura namba namba Balaji bro va yam bubadi bro na bro. Jay Balaji ha. Hi bro, how are you? Jay Balaji bro, namba Balaji bro. All Jay, Jay anda thambi anda negative negative arta negative arta. வாய்ப்பு ப்ரோ எனக்கு இல்லை ப்ரோ. அவருடைய மெசேஜ் இப்போயும் நான் பார்த்தேன். ஜெய் ரெண்டு பேர் இருக்கு ப்ரோ. ஜெய் வந்து எனக்கு அவரும் தெரிஞ்சவர், பாலாஜி ப்ரோ தெரியும். ரெண்டு பேருமே சேர்த்து ரெண்டு பேருமே சேர்த்து சொல்லுங்க. ஜெய் பார்த்தீங்கன்னா வச்சு பாலாஜி ப்ரோடைய தம்பி, ஐ மீன் தெரு பசங்க சொல்லுவார் அவர் அடிக்கடி. அவரு அப்படியே இருப்பாரு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பாலாஜி ப்ரோ, நம்ம பாலாஜி ப்ரோ ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தராக இருப்பாங்க. வைப்பர் போல்தே, ஹாய் ப்ரோ, ஹாய் ஹேக்கர் போல்தே. ஐ அம் ஃபைன் ப்ரோ, ஐ அம் ப்ரோ. பேட் அஜித் ஓபி 5 kills நல்லா இருக்கேன் ப்ரோ. ஜெய் பாலாஜி ப்ரோ, நீங்க வந்து ஜெய் ப்ரோ பாலாஜி ப்ரோ, ஏனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து மெசேஜ் பண்றீங்க. அத பெருமையா இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து ஜெய் ப்ரோ, ஜெய் ப்ரோ வந்து ஏற்கனவே மெசேஜ் பண்ணிருக்காரு. பாலாஜி ப்ரோ வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க. அதனால கொஞ்சம் யாரும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ, ஐடி வச்சு கண்டுபிடிக்க முடியாது ப்ரோ. அதனால தான் கேக்குறேன் ப்ரோ. தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ. ஏய் அவர்பா டீம் ஐகானிக் ஜெய் ப்ரோப்பா, வாங்க ப்ரோ, வெல்கம் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. நினைச்சு நினைச்சு ஏனா வந்து பாலாஜி ப்ரோ வந்து லைவ்ல இருக்காரு, அப்ப ஜெய் ப்ரோவா தான் இருக்கணும். ஆமா ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சாரி ப்ரோ, சாரி. थैंक यू फॉर கமிங் ஹியர் ப்ரோ. பாலாஜி அண்ணா, உங்க அண்ணாவோட நேம் சேர்த்து இப்ப பின்னாடி போட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு ப்ரோ. ஜெய் ப்ரோ, ஜெய் ப்ரோ. ஹீரோ ப்ரோ பிக் ஃபேன். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. Jay bro, big fan bro, big fan bro. We love you bro, always our support will be there for everyone. உங்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் இருக்கும். அண்ட் யூ வில் ஆல்சோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் டு அஸ் அப்படின்றத நாங்கள் சொல்லி பெருமையோடு சொல்லுகிறோம். என்ன இந்த பூபதி இருக்கியடா, இருக்கியடா. ஜெய் ப்ரோ, ஜெய் ப்ரோ, ஜெய் ப்ரோ, உங்களுக்கு தெரியாம இருக்கு ஜெய் ப்ரோ.
நான் கொஞ்சம் நீங்களும் அவரான கொஞ்சம் பாலாஜின்னு பின்னாடி இருந்தா ப்ரோ, அவரான ரெண்டு பேரும் யார போய் வச்சிருந்தா அப்புறமே தான் லைவ் வருது, லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. நான் அவர் வந்து பார்த்தேன் ஓகேங்களா, லைவ் ஸ்ட்ரீம் போயிடும் அப்புறம் நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ட் வச்சுட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் பாலாஜி ப்ரோ என்ன ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க, அப்புறம் சாப்பிட்டீங்களா ப்ரோ, அப்புறம் அருண் ப்ரோ என்ன பண்றாரு அவர் கேட்டா சொல்லுங்க. போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ, வேற லெவல். சி ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பர் ப்ரோ பார்த்தீங்கன்னா 8 கிலோ வச்சிருக்காரு ஏக்கர் போத்தி. வைப்பர் ப்ரோவும் டோனி பையன் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ப்ரோ அந்த. ஆனா பேட் அஜித் தான் வேற லெவல்ல வச்சுருப்பா. ஏய் என்ன நின்றுச்சு அவர் ஒண்டி உங்களுக்கு ப்ரோ? அப்படியே ஸ்ரீவா எனக்கு நல்லா ப்ரோ போயிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ உங்களுக்கு இவ்வளவு ஓபி போட்டாங்க? அரே யா ஓபி 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 பிஎஸ்எஸ் ஓபி அப்படி போட்டிருக்காரு ப்ரோ. கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா ப்ரோ கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ, வேற லெவல்ல கண்டுபிடிப்பு ப்ரோ எங்களுக்கு. நீங்க பேரை போட்டோடனே நாங்க பாத்துருவோம் ப்ரோ யார் என்னன்றது தெளிவா விசாரிச்சு தீர விசாரிச்சிருவோம் ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு வந்து நான் சொன்ன பாலாஜி ப்ரோ நான் அவர் கேட்டாரு ஆனா, பட் இருந்தாலுமே ஜெய் உங்க பேர் முன்னாடி போட்டேன்னு ஜெய் ப்ரோவா? இதோட 100 இதோட 110th தடவை. இருக்கிறாங்க 36 ஸ்கில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, முன்னாடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் வந்து ஆட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஈகிள் இருக்காரு, ஸோ ஈகிள் இஸ் டேக்கிங் இந்த 12 கில்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் டீம்ல ஈகிள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேட் அஜித் வந்து பாத்தீங்கன்னா 13 கில்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்னைப்பர் டோனி வந்து 8 கில்ஸ், கேகே டி செஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 7 கில்ஸ் எடுத்திருக்காரு, வைப்பர் வந்து பாத்தீங்கன்னா 16 கில்ஸ் எடுத்து முன்னணியில் வந்து கொடுக்குறாங்க. தேர் ஆர் 2 கில்ஸ் டு கோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 கில் டு கோ. வெதர் த ரெட் டீம் வில் கெட் எஸ் பேட் அஜித் ஓபி வந்து பாத்தீங்கன்னாக்கா வின் பண்ணியிருக்காங்க எம்ஐபியில். ஸோ ரெட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 13 கில்ஸ் எடுத்து பேட் ஓபி ஓபி வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 கில்ஸ் 4 காம்போஸ் எடுத்து, ஐ மீன் 13 கில்ஸ் 4 காம்போஸ் எடுத்திருக்காங்க வித் அசிஸ்ட் ஆஃப் 1. அதே மாதிரி ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா 13 கில்ஸ் 4 காம்போ எடுத்துருக்காங்க, 1.5 KD அதாவது அசிஸ்ட் 0. அதே மாதிரி என்டிவைடி வந்து 9 கில்ஸ் 2 காம்போ எடுத்துருக்காங்க, 9 கில்ஸ் 2 அசிஸ்ட் எடுத்துருக்காங்க. டெக்ஸ்டர் எக்ஸார் வந்து வெறித்தனமாக ஆடிருக்காரு, 5 கில்ஸ் எடுத்திருக்காரு, வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்காரு. அதே மாதிரி வைப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ், என்ன தான் டீம் டிஃபிட் ஆனாலும் 16 கில்ஸ் 5 காம்போ எடுத்திருக்காங்க. டீம் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைப் டோனி வந்து பார்த்தீங்கன்னா 8 கில்ஸ் 4 காம்போ எடுத்திருக்காங்க வித் 3 அசிஸ்டோட. அதே மாதிரி கேகேடி ஜஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7 கில்ஸ் எடுத்திருக்காங்க வித் 0 அசிஸ்ட். அதே மாதிரி ஆஷில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டேக்கன் த 4 கில்ஸ் அண்ட் 0 அசிஸ்ட்ல பண்ணிருக்காங்க. தட் வாஸ் ஆசம் கேம் பிட்வீன் த பீப்புள். அதே மாதிரி பேட் அஜித் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பண்ணிக்கிறோம். ஸோ தே வில் கெட் த 8 UC ஆஃப் த வினர் மோஸ்ட் வினிங் டீம். அவங்க எம்ஏபி எடுத்ததுனால வின் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அகேன் ரூ மேட்ச் வில் பி தேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேடு மேட்ச் இஸ் தேர் அப்படின்றத சொல்லியிருக்கோம். எஸ் நேடு மேட்ச் ப்ரோ, நான் தான் அந்த அஜித். யா ப்ரோ சூப்பர் ப்ரோ, நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. ஓபி பூபதி ப்ரோ, ஓபி பூபதி ப்ரோ, ஓபி ப்ரோ, ஓபி ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஜெய் ப்ரோ, ஜெய் ப்ரோ. எஸ் தேங்க்யூ ப்ரோ. சாப்பிட்டியா ப்ரோ? ஜெய் ப்ரோ சாப்பிட்டீங்களா? எல்லா மக்களும் சாப்பிட்டீங்களா? அனைவரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன ப்ரோ சொல்றேன், கோய் ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? இருக்க 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 இருக்க. இன்வைட் ப்ளீஸ், இன்வைட் கரோ பாய். எங்க இருக்காரு அவர்? ஆன்லைன்லயே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டீம் ஐகானிக் ஜெய் ப்ரோவை. பட் ஆனால் அவர் இருக்காரு ப்ரோ, அவரே நான் காலையில் கூட அவரோட மேட்ச் போட்டேன். அப்படியா? நான் பார்க்கவே இல்லையா அவரை ப்ரோ. அன்ஃப்ரெண்ட் எதனா பண்ணிட்டியா ப்ரோ? இல்லை ப்ரோ, அப்படிலாம் பண்ண மாட்டார் அவர். அவர் ஒரு நல்ல உள்ள நேடா. ஐயோ எஸ் ப்ரோ, நேடு மேட்ச் வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. நேடு மேட்ச் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், ஈகல் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நேடு மேட்ச் வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. பாரு ப்ரோ, பாரு ப்ரோ. கோபி ப்ரோ எப்போ லைவ் ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணுவீங்க? இன்னும் ஆன் அதர் 15 மினிட்ஸ் வியூ எந்த ஸ்டீம் ப்ரோ? பார்த்துருக்கேன் அனைத்து நல்ல லைக் தட்டி விட்டு பாருங்க மக்களே. நீங்கள் பார்த்துக்கொண்டு பப்ஜி சூப்பர் தமிழ் சேனல் நான் பேசி கொண்டிருப்பது பேக் டு பேக் ரூம் மேட்சஸ் இருக்கும். அந்த பேக் டு பேக் ரூம் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அரசர் இஸ் என்வென்டட். நேடு மேட்ச், நேடு மேட்ச், ஒன்லி நேட், ஒன்லி நேட், நோ மோர் கன் யூசிங், ஒன்லி கிரேனேட்ஸ்.
இதாவது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வேர் பண்ட்லிங் எஸ் இங்கே வந்து திஸ் இஸ் வேர் யூ கேன் யூஸ் தி ஐக்யூ லெவல் ஒன்லி நேட் மேட்ச். ஸோ இந்த நேடு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான மேட்ச்சு, தேர் வில் பி அ லார்ட் ஆஃப் ஐக்யூஸ், யூஸ் பண்ணால் மட்டும்தான் யூ வில் பி இந்த வில்லிங் த டாப் மோஸ்ட் அப்படின்றது. 15 ஓவர் ஆஃப் 15 15 ப்ரோ 15 ப்ரோ அதான் நோ ப்ராப்ளம் ப்ரோ. கோபி ப்ரோ எப்ப லைவ் ஸ்ட்ரீம் என்ற ஓகே அதான் படிச்சுங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்று 15 நிமிடங்கள் நம்மளது பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து முடிக்கப்படும். அது நான் வந்து கோபி ப்ரோ வந்து பூபதிக்கு சோறு கண்ணில் தெரிஞ்சிச்சு போல. இல்லை ப்ரோ சாப்பிட்டேன், அதெல்லாம் சாப்பிட்டேன். அதெல்லாம் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது முன்னாடியே சாப்பிட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு பஞ்சாயத்து நினைச்சு, ஏன்னா 10 மணிக்கு மேலே போனால் சோறு போட மாட்டேங்கிறாங்க. அபி ஆரமல் வந்துட்டாரு ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு. என்ன அவர் பேச மாட்டேங்கிறாரு, பேசினார்னா பரவாயில்ல ப்ரோ. ஜெய் ப்ரோ என்னென்ன அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டியா ப்ரோ? ஜெய் ப்ரோ டீம் ஐகானிக், ஜெய் ப்ரோ, ஜெய் பாலாஜி ப்ரோ, டுடே ஆவது விசி வாங்க ஐயா ப்ரோ. ஷுவர் ப்ரோ ஆஃப்டர் 10:15 கண்டிப்பாக வருவோம் ப்ரோ. கார்த்திகேயன் சக்தி வேல் அவரா ப்ரோ? என்ன ப்ரோ லைவ் இதுக்கு டிஸ்கார்ட் ப்ரோ? நம்ம கிளான் சாட்ல போடுறேன், அவங்க டிஸ்கார்ட் சர்வர் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வந்துடலாம் ப்ரோ வந்துடலாம் ப்ரோ. வந்தா நான் வந்தா பேசினே இருப்பேன் ப்ரோ, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் சர்வரில் லிங்க் ஆட் ஆயிடுறேன் சொல்கிறீங்க. நேரடி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ப்ரோ நேரில் வந்து செம ட்ரிக் இருக்கு, அந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வேற லெவல் ட்ரிக் அதில் இருக்குங்களா. நான் கூட 2-3 டைம் பார்த்தீங்கன்னா கோபி பிரணங்களாம் அந்த பிளான் பண்ணோம். இங்கே பாரு பக்கு பொறுக்கி பக் இது. ஆமாம் ப்ரோ லைவ் அப்படி நிற்கிது, நான் பார்த்து சொல்கிறேன் ப்ரோ உங்களுக்கு ஓகேங்களா. வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே நேரில் தூக்கிட்டு திரியிறாங்க. ஐயா அஜித் ப்ரோ உங்களுக்கு நீங்களே நேடு போட்டீங்க, அது வந்து குக் பண்ணி முன்னாடி பண்ணும் ப்ரோ, நீங்க உங்களுக்கு நீங்களே பண்ணக்கூடாது. என்ன வரும் ரெண்டு பேர் ஜீரோ டூ ஜீரோ கில் தான் ப்ரோ செய்யறாங்க, ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா கில் அடிக்கிது. டெக்ஸா இருக்கும், டெக்ஸா இருக்கும், வைப்பர் இருக்கும், வைப்பர் போட்டான் டெக்ஸார். அவன் முன்னாடி நேடு பிட் பண்ணிட்டான் ப்ரோ, நீ மாட்டிக்கின ப்ரோ. தேர்ச்சி பெற்றவங்க வைப்பரை போட்டுட்டாகோ, ஈகிள் வந்து வைப்பரை போட்டுட்டாகோ, வைப்பரை போட்டுட்டாக, வைப்பர் போல்தே, ஓபி போல்தே. ஆஹா டெக்ஸ்டர், டெக்ஸ்டர் வேற லெவல் நேடு, ஒரு கில் தட்டிட்டு போயிட்டாரு வேற லெவல் டெக்ஸ்டர். வெறித்தனம் வெறித்தனம், this is what wear level wear level wear level ajit bro wear level podi correct ah podinga andha technique konjam appadi konjam try panunga use panunga ingala wear level neru poiduchu. yes this is what the team vandha pathina ka blue team vandha pathina they are taking the kills adhe pathina oru oru nade vandha gaadi aichina you would have neenga vandha think panalam how many nades can be in the tdm match ana vandha pathina vandite irukum adha dhaan vandha oru trick irukku andha trick vandha pathina oru person vandha pathina ka kandipa nade hold pananum nade hold panni avanga teammate ellathiyum saavadichu andha nade vandha 4 ah edukkanum so that is what the trick andha trick ah use panninga you will get all the nades adhe mari vandha pathina killum pananum abindra oru soolana irukkindrathu so vandha panninga ka kandipa vandha pathina you will be getting the lot of kills. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க 4-3 கிட் எடுத்துக்கிறாங்க, வெறித்தனமா வந்து பாத்தீங்கன்னா கிட் எடுத்துக்கிறாங்க. ஸ்னைப்பர் டோனி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க, டோனி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் அரசரை போட்டு விட்டு முன்னாடி வந்து கொண்டிருக்கிறான். இப்போ வந்து ப்ளூ டீமும் ரெட் டீமும் ஈக்குவல் ஆயிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேட் அஜித் இருக்கிறாங்க, ஈகிள் வந்து பாத்தீங்கன்னா பேட் அஜித் வந்து வைப்பர் வந்து பாத்தீங்கன்னா பேட் அஜித்தை முடித்து விட்டார்கள். வைப்பர் போல்தே, ஆக்கர் போல்தே, ஓபி போல்தே. இந்த டீம்ல பாத்தீங்கன்னா ப்ரோ வைப்பர் ப்ரோ பாத்தீங்கன்னா 3 கில், டோனி பை பாத்தீங்கன்னா 2 கில், அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 5 கில் வச்சிருக்காங்க. டயனாவும் பாத்தீங்கன்னா அபிநார் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கில் அடிக்கல, அதான் சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரும் கில் அடிக்கிறேன். ஆனா மீதி இதுல பாத்தீங்கன்னா அந்த டீம்ல பாத்தீங்கன்னா அஜித் ப்ரோ ஒரு கில், 4 பேரும் ஒவ்வொரு கில் அடிச்சு, டெக்ஸ்டர் ப்ரோ ஒரு கில், அஜித் ப்ரோ ஒரு கில், ஈகிள் ப்ரோ ஒரு கில், மாஸ்கா அரசர் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில், அப்படியே ஒவ்வொரு கில் அடிச்சிருக்காங்க ப்ரோ. ஏனென்றால் வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கில்கள் எடுத்து முன்னணியில் இருந்து கொண்டிருக்கின்றன.
என்றான். இப்பொழுது வந்து நேடு இல்லை, ஆனால் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாஸ்க் அரசர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறார்கள். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கன்ற மாதிரி நாடு தட்டிட்டு போயிட்டாரு. அரேயா மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டு டீம் நேடு இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பாத்தீங்கன்னா ப்ரோ யார் ப்ரோ மாஸ்க் அரசர் ப்ரோ பாத்தீங்கன்னா வேற லெவல் நேடு போட்டு பத்து கிலு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நேடு கனெக்ட் பண்ணுறதுல குக் பண்ணுறதுலேயே இருக்கணும், நேடு கனெக்ட் பண்ணுறதுலேயே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டோனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே தட்டிட்டு போயிட்டாங்க. டோனி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தட்டிட்டாங்க. டோனி வெறித்தனமாக மூணு கிலோ தட்டியிருக்காங்க. டோனி 10 கில்ஸ் தாங்க, இவங்க வந்து 6 கில்ஸ் தாங்க, 9 கிலோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. டோனி வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறித்தனமாக 5 கிலோ எடுத்து முன்னணியில் இருந்து கொண்டிருக்கின்றான். டோனி நேடு பண்ணி அங்கே தாரான். IQ level, OP, OP, Tony OP. 11 kill bro. Dexter bro, மறுபடியும் பாத்தினா ஒரு kill Dexter. Dexter bro, பாத்தினா நேர்ல வேற லெவல் 6 kill வச்சிருக்காரு ஒருத்தர். வேற லெவல் Dexter இருக்கு. கண்டிப்பா bro, கண்டிப்பா bro. வேற லெவல் ஃபைட் போயிட்டு இருக்கு. நேடு மேட்ச் ஐயா, நேடு மேட்ச் ஐயா. Bro, எப்படி bro? ப்ரோ டோனி பை என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோ யூஸ் பண்ணுறாரு, வேற லெவல் ப்ரோ. அவர் கையில் வந்து நேடு சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு அவர் கையில் ஸ்மோக் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பி போய் பக்கத்தில் நின்றுறாங்க. டோனி ஸ்மோக் இது சோலோ விளாடுவான்ல, நேடெல்லாம் பர்ஃபெக்டாக குக் பண்ணுவான். டோனி நேடு குக் பண்ணுறது மட்டும் இல்லை ப்ரோ, டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு அவர். புரியுதுங்களா? பாத்தியா போட்டான் பாரு, போட்டார் போட்டார். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் போயிட்டுருக்கே. டெக்ஸ்டார் தட்டுறாரு பா கில்ல, டெக்ஸ்டார் வெறித்தனமாக அண்ணுகிறார். 7 கில்லு டாப்பில் வந்துக்கிறாரு மனுஷ. ஆ வேற லெவலு வேற லெவலு. வைப்பர் போல்தே, ஹக்கர் போல்தே, பொட்டாக போல்தே. வெறித்தனமாக அண்ணுகிறார் பாரு டெக்ஸ்டாரு. 7 கில்லு வேற லெவல். நேடு மேட்ச்லாம் அவர் மிஞ்சிக்கு ஆளே கிடையாதுன்னு நான் சும்மா கக்கர போன்றாங்க பாரு. கக்கர கக்கர கோ அப்படின்னா அவர் டைனமோ அவுட்டு பார், டைனமோ அவுட்டு பார், டைனமோ அவுட்டு பார். போட்டார் பார் பார்த்தியா. டோனி வந்து பார்த்தீங்கன்னா பேட் பாயை வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட. டோனி 8 கில்லு வேற லெவலு வேற லெவலு. டோனி 8 கில்லு லீடிங் எத்தனை வந்து இருக்கான் பார் டோனி வேற லெவல். ஆமா ப்ரோ, அந்த டீம்ல டிஸ்டர்ப் எடுக்கிறத இந்த டீம் பார்த்தா டோனி பே எடுத்துன்னு இருக்காரு. ஆமா அப்படி யாரும் நேடு போய் நேடு நான் நேடு நேடு நான் நேடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா குண்டு தயாரிக்கும் குண்டு குண்டு ஏரியாலும் வந்திருக்காங்க போல ப்ரோ. குண்டு குண்டோடு வந்திருப்பேன், குண்டு குடோடு வந்திருக்காங்க ப்ரோ. வேற அப்பா 15 கில்ஸ் இந்த நேடு வேற லெவல் மேட்ச். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு டீம்லயுமே நேடு இருக்கும். மேபி இல்ல யாருக்கு நேடு இல்ல, அதான் பாக்க போறாங்க. இப்ப டெஸ்டர் ப்ரோ, ஈகிள் ப்ரோ, அவர் பாத்தீங்கன்னா நம்ம அஜித் ப்ரோ கிட்ட வந்து நேடு இல்ல. அந்த டெக்னிக் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நேடு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து போட்டு செத்து போயிடுவாரு. கூடயே போறாரு இவரு. வேற லெவலே போட்டுட்டாங்க போட்டுட்டாங்க. கம்யூனிகேஷன் வேல் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ப்ரோ எல்லாம் தூக்கிட்டே தெரியுறாங்க. ஒன்னு டூ மினிட்ஸ் ப்ரோ, டூ மினிட்ஸ் யார் 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 வின்னிங் த மேட்ச் அப்படிங்கிற போது போயிட்டு இருக்கு.
ஐயோ என் மொபைல் ஹீட் ஆகுது ப்ரோ, ஹீட் ஆகுது ரெண்டு மூணு செம ஹீட்ல இருக்கு நான் போகுது ப்ரோ. வாயும் வர நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா பாய்? சொல்றா பூபதி ப்ரோவே வர சொல்லுங்க ப்ரோ. வந்து டாப் வச்சு ப்ரோ, வந்து டாப் வச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்ப பேசுனே ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் மான் இல்ல பாய், நெக்ஸ்ட் மேட்ச் இல்ல பாய், இதோட முடித்து குளிரேனா அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. எனக்கு தொண்ட கட்ட, எனக்கு தொண்ட கட்ட பத்த கட்டிச்சி. இனி ஒரு நாள் பூபதி பேசுந்தே தொண்ட கட்டிச்சான். இல்ல ப்ரோ, நான் எப்பயுமே பிரச்சனை எனக்கு தொண்டை ஒண்ணு கேட்டல, தொண்டையில வந்து கொஞ்சம் லைட்டா அடப்படுத்திச்சு, வேற ஒண்ணு இல்ல ப்ரோ. அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி சரி பண்ணிக்கலாம் விடுங்க. நேடு ஓகே ஓகே ஓகே, மூணு பேர்த்து நேடு இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொள்ளுக்குறாங்க அவங்க டீம் சத்திக்கிறாங்க. ஓ டோனி பே வேற லெவல், இந்த ஸ்டேஜ் தான் நாங்களே சொல்லுவோம். ஒரு வீரோ 58 seconds வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிடுறாங்க, வேற லெவல் மேட்ச் வந்து ப்ரோ. Match is very very important, important. Tony potro. Just miss. Dexter tatar ba. Dexter var level ba. Ara level, var level. Dexter OP bolte. Dexter andu pathina 9 kills edutina. Swag dynamo tatar var. Swag dynamo potta ipo. Var level. Ned OP 17 16 ku 20 seconds adu. 15 seconds, 14 seconds, 13 seconds. Match is gonna go to end. Ipo pathina ka yes of course inda Ned யார் எடுக்க வின் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் கில் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் அரசர் வந்து பாத்தீங்கன்னா ஈகரை அடித்து விட்டார்கள். வேற லெவல் வந்து பாத்தீங்கன்னா போய் இருக்கிறது முடிந்து விட்டது. டெக்ஸ்டர் எஸ்ஆர் ஓபி போல்தே ஹே வை டுடே க்வெஸ்சன்ஸ்ல நோட்டடா? எஸ் நோட்டட் ப்ரோ. கண்டிப்பா ஒரே ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ டீம் வந்து வின் ஆயிடுச்சு ப்ரோ. வேற ஒரு டோனி ஓபி போல்தே 9 கில்ஸ் பிளஸ் 3 காம்போ. டெக்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 9 கில்டு 5 அசிஸ்ட், அதே மாதிரி மாஸ்கர் 3 கில்லு, அதே மாதிரி பேட் அஜித் வந்து பாத்தீங்கன்னா 3 கில்கள், அதே மாதிரி ஈகிள் வந்து பாத்தீங்கன்னா 2 கில்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைப்பர் வந்து பாத்தீங்கன்னா 6 கில்கள், டைனமோ வந்து பாத்தீங்கன்னா 1 கில், அபினார் ஒரு கில் எடுக்கல பட் இருந்தாலும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காரு. அவரோட சப்போர்ட்னால தான் மற்றவங்க எல்லாரும் நேடு கிடைச்சதுன்ற ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ வேற லெவலில் விளையாண்டாங்க. ஸோ இத்துடன் இந்த லைவை நாங்கள் முடித்துக் கொடுக்கலாம் என்று தான் நினைக்கின்றோம். ஸோ இருக்கிற எல்லாரும் டீமை வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். ஸோ இன்வைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடித்துக் கொள்ளலாம் ஓகேங்களா? ஏனென்றால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்றால் கேட்குதா ப்ரோ? கேட்குது ப்ரோ. உனக்கு இல்லை ப்ரோ, இங்கே ப்ரோ கேட்குதா ப்ரோ? கேட்குது ப்ரோ. வைப்பர் போல்தே கேட்குதாடா? கேட்குது ப்ரோ. ஹலோ, இவர் தலையிலே குண்டு போட்டோம் ப்ரோ, கரெக்டா விடுச்சது ப்ரோ, சாகவே இல்ல ப்ரோ. ஐக்யூ லெவல் சொல்லுயா, அவர் தலையிலே வெடிக்குது. யாருக்கு தலையிலே இல்ல, டெக்ஸ்டர் தலையில தான், டெக்ஸ்டர் தலையிலே வெடிச்சது நேடு. கடைசி நேடு அப்படிதான், அதுக்கு முன்னாடி இடையில ஒரு தடவை அப்படிதான், கரெக்டா தலையிலே போட்டேன், வெடிச்சது. மனுஷன் அப்படியே உயிரோடு வருது. சரி ஓகே, இத்துடன் நம்ம வந்து முடித்து விடுகிறோம். நோ ப்ரோ ப்ளீஸ், ஐ வாண்ட் ஜாயின் யூ ஆர் கிளான் ப்ரோ. யா ப்ரோ ஷியோ ப்ரோ, ஐ ஜாயின்ட் யூ கிளான் ப்ரோ. யா ப்ரோ ஷியோ ப்ரோ, யூ ஆர் வெல்கம் ப்ரோ. டிஸ்கார்ட் சர்வர் தான் இப்போ போவேன் கரெக்டாக. இன்னும் 15 நிமிடத்தில் நான் டிஸ்கார்ட் சர்வர் இருப்பேன். 10 மணிக்கு நாங்கள் இதோட லைவ் முடிச்சுக்கிறோம் ப்ரோ, பிகாஸ் டோன்ட் ஹாவ் சார்ஜ், எங்களுக்கு சார்ஜ் இல்லை, அதனால் நாங்கள் முடித்து விடுவோம். ஓகே, நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் லைவ் வாட்ச் பண்ண, அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Do watch our live and hit the like button if you are new to our subscription. So kandipa vandu pathina ka kandipa subscribe pannunga. So nammoda discord server la join pannunga. Yaarume kedaikala ya enna mattum target pandren kekuda bhai adu endi endi adu solunga ipa enna first la endu solunga solradha enna ki solradha na aama nandriye therithu kolgurom anaitu nalla ullangalukkum nandri 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 dexter poku nandri viper ku nandri bhupathi ku nandri ellarkum nandri nandri therithu kolgurom miga periya nandriyaga karudugrom so live vivo watch pandravangalukku anaitu nalla ullangalukkum nandri 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 godana kodi guys.
கோடான கோடி நன்றி நானே. நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி. ஆமா கோடான கோடி நன்றி மக்களே. கோடான கோடி நன்றி மக்களே. ஓகே. ப்ரோ அந்த டீமுக்கு நன்றி சொல்லிருங்க ப்ரோ. அவர்களுக்கும் நன்றி நன்றி பாபாய் சொல்லிடுங்க எல்லாரும். நன்றி 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 நன்றி. போய் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்க. குட் நைட் குட் நைட் ஹாய்.